हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणम गोविंदा गोविंदा सद्गुरु महाराज की जय। श्री कांतो मातुलो यस्य जननी सुरमंगला जनकः शंकरो देवः तं वंदे कुञ्जराणम् வாக்குண்டானல்லமணமுண்டாம் அமலரால் நோக்குண்டாம் ஏனி உணுங்காதே பூக்குண்டு துப்பா திரிபேடி தும்பிக்கையாம் பாதம் தப்பாமல் சார்வாதமக்கு நன்றசூனும் ராதிகாம் ச பாவயந்தம் சதா கிருதிம் வந்தேபம் குருதேவத்வம் குஷ்டப்பிரேமரசப்பிரதம் கலையே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஜானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் கலிகாலோசிதம் தர்மம் நாம சங்கீர்த்தனாத்மகம் நிர்ணயத்தும் அவதீர்ணம் தும் பிரேமிகம் சத்குரும் பஜே சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் நாராயணம் பத்மபூம் வசிஷ்டம் சக்திம் சரத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தரம் கோவிந்த யோகீந்த மதாசிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய தாசி பத்மபாலக அஷ்டாமலகம் சிஷ்யம் தம் தோதகம் வார்த்திக காரணியாம் அஸ்மத் குரும் சந்ததமானதோஸ்மி ஸ்ரீஹரே நமஹா ஸ்ரீஹரே நமஹா ஸ்ரீஹரே நமஹா गोपिका जीवन स्मरणम गोविंद गोविंदा आदि पराशक्ति माता की जय। जगत्तुक्कुम तायागुम தகப்பனாரான பார்வதி பரமேஸ்வரால் அனுகிரக விசேஷத்தினால் நமக்கு நவராத்திரியோட முடிவுல தும் இரண்டாவது பாகமான மாதிரிபஞ்சகத்தை ஸ்மரணம் பண்ண பாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. ஏன்னா காளிதாசர் ஆரம்பிக்கச்சே வாகர்த்தாவிவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எப்படி சொல்லுக்கும் பொருளுக்கும் எப்படி ஒன்றுக்கொண்டு ஒரு சேர்ந்து அதோட ரிலேஷன்ஷிப் இருக்கோ அது போல ஜெகத்துக்கு யாரு தகப்பனாருன்னா பார்வதி பரமேஸ்வரா தான். ஏன்னா பொதுவா கௌஹூன்னு சொன்னா அது எப்படி மாடை குறிக்குமோ, அப்ப வந்து கர்தபகன்னு சொன்னா எப்படி ஒரு கழுதையை குறிப்போமோ, அது போலதான் இந்த ஜெகத்துன்னு சொன்னா யாருன்னா பார்வதி பரமேஸ்வரர் தான். அதான் கீதையில ஆரம்பிக்க கீதையில 13 அத்தியாயத்துல சொல் 14 அத்தியாயத்துல சொல்றச்சே புருஷ் பிரகிருதி புருஷ விபாக யோகம். அதுல பிரகிருதி புருஷ 13 அத்தியாயத்துல வந்து பிரகிருதி புருஷ விபாக யோகம். அதுல வந்து பிரகிருதி யாருன்னா அம்பாள் தான். அப்புறம் புருஷன் யாருன்னா பரமேஸ்வரன் தான். இதுல புருஷனோட வேலை என்னன்னா சிவனேன்னு இருக்கிறது தான் வேலை. ஏன்னா லோகத்தை வந்து அவரோட சுவாவத்தினால அவரோட ரஜோகுண தபோகுணம் வந்து அவர்கிட்டேன்னு வந்ததுதான். அதுல இருந்து வந்த எலிமெண்ட்ஸை வச்சுதான் சிருஷ்டி பண்ற. ஒரு கிரியேஷன் பண்ணோம்னா அதுக்கு கலகம் இருக்கணும். அப்படின்னு பிளெயினா கிரியேட் பண்ணா நல்லாவே இருக்காது. ஒரு டிசைனுக்கே என்ன டிசைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கணும், ஜென்ரலி ஃபார் ஒரு ஆட்டோமொபைல் டிசைன் பண்ணோம்னா அதுக்கு 3க்கு மேல போயிடுச்சுன்னா ஆபத்தானது, கீழே போச்சுன்னா அதுக்கும் ஆபத்தானது. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர் தேவைப்பட்டது. ஒரு டிசைன் பண்ணும், ஒரு ஆட்டோமொபைல் டிசைன் பண்ணும், ஒரு கார் டிசைன் பண்ணும்னா சச் தட் ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து ஆக்சிடென்ட் ப்ரோனா இருக்கக்கூடாது, ஆக்சிடென்ட்ல இருந்து வெளிப்படுற மாதிரி இருக்கணும். இப்படின்னு ஒரு சாமானிய ஒரு வண்டி வாகனத்துக்கே இவ்வளவு கண்டிஷன்னா உலகத்தையே சிருஷ்டி பண்ற அதுக்கு எவ்வளோ எவ்வளவு கண்டிஷன்ஸ் வேணும் அப்படின்னு இந்த மூ குணத்தை வச்சுதான் பகவான் வந்து சிருஷ்டி பண்றாரு. அதுக்கோட மூகுணம் செயல்பாடு தேவை என்னன்னா பிரகிருதி தேவை. அதான் அம்பாள் இருக்கா, அதான் மாய ஸ்வரூபியா அம்பாள் இருக்கா. அதனால ஞானி நாமம் சேதாம்சி தேவி பகவதி சா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மவா மகாமாயா பிரேச்சதே அப்படின்னு தேவி மகாத்மியத்துல துர்கா சப்தசதியில எப்படி மூணாவது ஸ்லோகத்துல வருதோ ஞானிகளையும் பலாத்காரமா ஆக்கிரமிக்கும். எப்படி விஸ்வாமித்திரர் வந்து மேனக்கே கண்டு காமவசப்பட்டு தன்னோட லட்சியத்தை விட்டு விளங்கினாரோ, எப்படி வந்து ஆக்னீத்தரன் வந்து பிரம்மத்தை உணரணும்னு வந்து தபஸ் பண்ண பாகவத்துல வருது. விஷ்ணுதேவரோட தாத்தா ஆக்னீத்ரன்னு பேர். அவர் வந்து பீரவத்தனோட புத்திரன். அவர் தபஸ் பண்ணணும்னு அவ ஆசையோட வந்து போனார். ஆசையோட தபஸ் பண்ணணும்னு போறச்சே அவர் எதுக்காகனா பிரம்ம நிலை அடையணும், பிரம்மஸ்தி அடையணும் அப்படின்னு பிரயத்தனம் பண்ணார். தம் கட்டின் பிரயத்தனம் பண்ணினார். ஆனா பூர்வசித்தி அப்சரஸ்திரி பார்த்த உடனே காமவசப்பட்டு நாபின்னு குழந்தைய உண்டாக்கினார். அதுல என்னாச்சுன்னா அவர் எப்படி காலகதி அடைஞ்சாருன்னா பூர்வசித்தியை நினைச்சே காலகதி அடைஞ்சார் அப்படின்னு பாகவத்துல காட்டுறது. அவர்கள் வந்து எப்படின்னா ஞானினாம்பு சேதாம்சி தேவி பகவதி சா. இப்படி தேவியோட பிரபாவம் என்னன்னா மாய பிரபாவத்தால் என்ன ஞானிகளையே வந்து பலாத்காரமா ஆக்கர்ஷணம் பண்ணிடுவா, அவ லட்சியத்தை விளங்கும்படியா பண்ணுவா. அந்த லட்சியத்திலே விளங்கும்படியா என்ன பண்ணும்னா அம்பாவை பிரார்த்தனை பண்ணும்.
நவராத்திரி பூஜை பண்ணும். நவராத்திரி பூஜை பண்ணி அம்பாளை மரியாதை பண்ணினா அம்பாள் வந்து நீ உங்களை உங்களை காப்பாத்துவார். அத காட்டிலும் என்னன்னா வந்து உன மாயிலேருந்து அம்பாள் என்ன பண்ணா உனக்கு எப்போதுமே சத்சங்கத்தை வந்து உன் காதல ஒப்பிண்டே இருப்பார், பெரிய அனுகிரகம் பண்ணுவார். அம்பாளை பிடிச்சா அவர் அண்ணனால சௌந்தரராஜனை கொடுத்துருவார், மதுரை மீனாட்சியை பிடிச்சா சுந்தரபாகு கொடுத்துருவார், கள்ளழகரை கொடுத்துருவார் நமக்கு. அப்படி மதுரை மீனாட்சி கால கட்டியா பிடிச்சிக்கணும். அவர் மதுரை மீனாட்சி கால கட்டியா பிடிச்சா நம்மள வந்து கள்ளழகர் வந்து நமக்கு எழுத்தாப்புலே கொடுத்தா அப்ப தானா அதோட நிலை என்ன, பிரம்மத்தோட அவஸ்தை என்னன்னு அப்படின்னு அம்பாள் அனுகிரகத்துல நல்லபடியா உனக்கு புரியும். குருநாதரை கொடுத்து அப்படின்னு மாயையோட பிரபாவம் வந்து எனக்கு என்ன முக்கியம்னா வந்து நம்மள வந்து நல்லபடியா சுவாமிகிட்ட சேர்க்கறதா மாயையோட பிரயோஜனமே. நம்ம மாயை வந்து வில்லன் வில்லின்னு சொல்லிட்டே இருப்போம். இந்த மாயை என்ன பண்ணும்னா வந்து நம்ம வந்து நீ இந்த சம்சாரத்துல ரொம்ப மூழ்கி இருந்தானா சம்சாரத்துல வந்து அடிபாத கீழே தள்ளிடும். நீ பக்தியில வந்து மேலோங்கி இருக்கானா பக்தி வந்து இன்னும் மேல 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 வர்ஜிக்கும்படியா பண்ணும் பண்ணிடும். அப்படி மாயையோட பிரபாவம். அப்படி மாய பிரபாவம் என்னன்னா மாய ஆராதனை பண்ண பிரயோஜனம் என்ன, அம்பாளை வந்து தொழுதுதான். அம்பாளை தொழுதுதான் வந்து ஆச்சாரியர் அந்த சாக்தகா பகிஷ்டைவா விவகாரேது வைஷ்ணவா அப்படின்னு போன முதல் நாள் சத்சங்கத்துல வந்து அன்னைக்கு பார்த்தோம். அன்னைக்கு அந்த சாக்தா பகிஷ்டைவான அர்த்தத்துல பார்த்தோம்னா ஆச்சாரியாளுக்கு வந்து அளவற்ற மாத்திருதயம் உண்டு. அளவற்ற மாத்திருதயம்னா வந்து யாராவது கஷ்டப்பட்டா அவர்களை உத்தரணம் பண்ணணும், அவர்கள் மேல கருணையை செலுத்த வேண்டும் அப்படின்னு சாதுக்கள் லட்சணத்தை வந்து அன்னைக்கு சொன்ன. சாந்தோ மகாந்தோ நிவசந்தி சந்தகா வசந்தபத்து லோகஹிதம் சனந்தகா தீர்ணாசுரம் பீம பவார்ணம் சனேகி அஹைத்துனா அந்யாதபி தாரயந்தகா அப்படின்னு கிருப்பை எப்படின்னா அஹைத்துனா ஒரு ரீசன் இல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து கஷ்டப்பட்டோன் வை சாதுக்கள் உருகிடுவார், அவர்கள் கஷ்டம் வந்தா நிமிர்ந்து நிற்பார். ஆனா நம்ம அப்படியே ஆப்போசிட், நம்ம கஷ்டம் வந்தா நம்ம வந்து உருகிடுவோம், குறத்தையார் கஷ்டப்படுத்த நம்ம வந்து அவள்கிட்ட கீதோபதேசம் பண்ணுவோம். அவளுக்கு என்னமோ வந்து நீ தான் வந்து கிருஷ்ணரோ அவன் தான் என்னமோ அர்ஜுனனோ நீ சொல்றதுக்கு வந்து சிஷ்யஸ்தேகம் சாரிமாம் தம் பிரமணம் அப்படின்னு விடுமுறையா கேட்கிற மாதிரி கேட்பான். நம்ம தான் என்னமோ காலோஸ்மி லோக சேக பிரபுத்தோம் அப்படின்னு அபயத்தை கடினம் அடிப்போம். அந்த மாதிரி நம்ம உபதேசம் பண்ணுவோம். அதான் நம்மளோட நிலை. ஏன்னா அவன் தானே கஷ்டப்படுறான், நம்ம கஷ்டப்படுறோம், நானா கஷ்டப்படுறேன், குறத்தையா தானே கஷ்டப்படுறான். நாலு புத்தி சொல்லு டு ஷோ தட் ஐ எம் சிம்பதைசிங் இஸ் ப்ராப்ளம், அதை காட்டுறதுக்கு நான் வந்து அவனை சமாதானப்படுத்துறமே பார்த்தோம் அப்படின்னு நம்ம பண்ணுவோம். ஏன்னா நம்மளால முடியாது, ஏன்னா நம்மளே இந்த சம்சாரத்துல வத்தளிச்சுட்டு இருக்கோம். நம்ம எப்படி புறத்தையரை ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம எப்படி புறத்தையரை காப்பாற்ற முடியும்? அதுக்கு வேணும்னா அதுக்கு சக்தி இருக்கணும், சாதுக்களாலதான் முடியும். அந்த சாதுக்கள் காட்ட ஹிருதயம் தான் மாதிருதயம் அந்த சாக்தகா அப்படின்னு ஆச்சாரியரோட பாவம். அப்புறம் வைஷ்ணவா விவகாரேது வைஷ்ணவா, வெளி தோற்றத்துல வந்து பரமேஸ்வரன் ஆட்டமா இருப்பார்னா விரக்தனா இருப்பார். அப்புறம் விவகாரேது வைஷ்ணவானா விவேக புத்தியோட இருப்பார், எது சரி எது தவறுன்னு பிரிச்சு பாக்குற பக்குவ புத்தி இருக்கும். இப்படின்னு ஆச்சாரியால் அந்த ஹிருதயத்தோட இருக்கச்சே ஆச்சாரியால் அம்மாவோட வியோகத்துக்கு காலகதிக்கு வந்து மாத்து பஞ்சகத்தை எழுதினார் அப்படின்னு முதல்ல பார்த்தோம். அதுல முழுக்க மூணு ஸ்லோகத்துல வந்து முதல் ஸ்லோகத்துல வந்து அம்மாவோட பிரசூத்தி அவஸ்தையை வந்து சொல்ற. இந்த பிரசூதி அவஸ்தையில வந்து எப்படி 9 மாசம் குழந்தைய சுமந்துண்டு எப்படி இத்தனை தியாகம் பண்றா, இத்தனை வேலை இருந்தும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை மீறியும் வலி வலி அவஸ்தைன்னு அந்த லவலேசம் பொருட்படாம எப்படி இவ்வளவு மீறியும் வேலை செய்யறா, அதை காட்டிலும் என்ன குழந்தை சேமமா இருக்கணுமே, குழந்தை வந்து மனதா இருக்கணுமே அப்படின்னு நினைச்சிருந்து இத்தனை பிரார்த்தனை பண்றா, இத்தனை ஜபம் பண்றா, இத்தனை சோகங்கள் எதுக்கு படிக்கிறா, குழந்தை நல்லபடியா இருக்கணும், அதுக்கு ஏத்த ஆகாரமும் சீகரணம் பண்ற, எதுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும், குழந்தை நல்லபடியா இருக்கணும். அதுக்காக இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் அது மாத்திரம் இல்ல, அது எல்லாரும் ஆயிடுவா. இப்ப டிகிரி ஈஸியா கொடுக்கறது, ஈஸியா கிடைக்கிறது, அதான் ஈஸியா கிடைக்கிறது. ஆனா லோகத்துக்கு உபகாரம் பண்ணும் அவன் பக்தி, அவன் எதுக்கு இந்த பூமியில பிறந்த பிரயோஜனம், அவ அழுத்த அவ தவறிட்டா பூமி தாயை அழணும், வேற யாரும் அழணும்னு அவசியம் இல்ல, அழுதா அழாம போட்டோம், பூமி தாயை அழணும். இத்தனை நாளா நம்ம உலகத்துல இருந்திருக்கானே இவனை போல மணியை நம்ம இழந்துட்டோமே, அந்த பூமி தாயார் அவஸ்தையில அழணும். அது எப்போ அழணும்னா நீ பக்தி பண்ணாதான், நீ சத்சங்கத்துல இருந்தாதான், நீ வந்து கதாசிரவணம் பண்ணினாதான், நீ ஞாபகம் பண்ணினாதான். இதெல்லாம் எப்போ அம்மாவோட தியாகம், அம்மாவோட தியாகத்தினால ஈஸியா போகம் அப்படி கையில கிடைக்கிறது. அப்ப போகத்தை அனுபவிக்கணும்னா அவ்வளவு செலவு பண்ணணும், இப்ப போகம் வந்து கையிலே கிடைக்கிறது வித்தின் அ ஃபிளாஷ் இப்படி கிடைக்கிறது போகம். அப்படி போகம் கிடைச்சும் கூட அந்த போகத்தை அவலேசம் பொருட்படாம மனசு வந்து பகவத் சிந்தனையே செலுத்திண்டு செலுத்திண்டு அதை காட்டிலும்
பகவத்பக்தி பண்ணிண்டு இத்தனை வலி அவஸ்தையையும் வந்து கட்டுப்படுத்திண்டு இத்தனை வலி அவஸ்தையும் பொருட்படாம என் குழந்தை க்ஷேமமா இருக்கணும், வெளியில வரச்சே நல்லபடியா வரணும், எதுவும் வயித்த கிழிச்சிட்டு வராத மாதிரி வரக்கூடாது, நல்லபடியா சேஃப் டெலிவரியா வரணும் அப்படின்னு இத்தனை பிரார்த்தனை இத்தனை அவஸ்தை இதுக்குன்னா தஸ்தே ஜனஞ்சய நமஹா, முதல் ஸ்லோகம் ஜனிங் நமஸ்காரம். அடுத்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு அம்மாவோட தீர்க்க திருஷ்டி, ஏன்னா பொதுவா சூஷ்ம புத்தி வந்து ஸ்திரீகளுக்கு தான் உண்டு, ஏன்னா நம்மளா என்ன ஃபேஸ் வார்த்தை வச்சு கண்டுபிடிச்சிருவோம், நமக்கு அந்த அளவுக்கு இந்த தேர்ட் ஐ கிடையாது, ஏன்னா அதுக்காக தான் ஸ்திரீகளுக்கு வேதம் கிடையாது, ஏன்னா பொதுவா புருஷாளுக்கு வந்து இத்தனை பாடுபட்டாதான் அவரால் வந்து ஆன்மீகத்துக்கே வர முடியும், ஸ்திரீகளுக்கு சுவாபாவிகமா கருணை உண்டு, இயல்பு உண்டு, தப்பு பண்ணா உடனே மன்னிச்சிருவா, அது ஸ்திரீகளுக்கு உண்டு. சில கேஸ் நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், அது நமக்கு பீஸ் ஆஃப் டிஸ்கஷன் கிடையாது, சில கேஸ் வந்து அவ வந்து பாக்குற மாதிரி இருப்பா, சில பேர் இறக்கவும் பாக்குற மாதிரி பாவப்படுற மாதிரி இருப்பா, ஆனா அவ ஹிருதயம் கட்டோரமா இருக்கும், என்ன சுச்சுவேஷன் எழும்பி வந்துருவா, ஆனா இருக்கணும் புருஷனோட சுபாவம் ஓரளவுக்கு இருக்கணும், இட் மஸ்ட் நாட் டாமினேட் ஃபெமினிசம், அது ஃபெமினிட்டி டாமினேட் பண்ணாத மாதிரி இருக்கணும். இப்ப புருஷ சுபாவம் எப்போ இருக்கணும்னா தனியா இருக்கோமே அபலையா இருக்கோமே, அபலையா அபலத்துவம் இருக்கணும் ஒரு பக்கம் வெக்கம் இருக்கணும், ஆனா அந்த அபலத்துவம் என்ன பண்ணும், இட் மஸ்ட் நாட் ஈட் யுவர் மைண்ட், அது மனசை வந்து சாப்பிடக்கூடாது, இந்த அபலத்துவம் என்ன பண்ணும்னா அது நமக்கு பக்தியை கொடுக்கணும், பகவான் இருக்கார் பகவான் நம்மளோட இருக்கார் அந்த சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் கொடுக்கணும், அந்த சென்ஸ் ஆஃப் அவேர்னஸ் எப்போ வரும்னா சத்சங்கத்துல இருந்தா வரும், அதனால ஸ்திரீகளுக்கு சுவாபாவிகமா வேதம்னு கிடையாது, ஆன்மீகவால ஆன்மீக பிரவர்த்திக்க முடியும், அதனால பகவான் வந்து ரொம்ப கோமலமா வச்சிருக்காரு, அதனால முதல் லிஸ்ட் என்னன்னா ஸ்திரீகளுக்காக தான் பாரதமே வந்திருக்கு, ஸ்திரீகளுக்காக தான் பாகவதமே வந்திருக்கு, ஸ்திரீகளுக்காக தான் ராமாயணமே வந்திருக்கு, இத்தனையும் வந்து எதுனால தெரியுமா, ஸ்திரீகள்னாலதான், அவரால் வேதம் படிக்க முடியலையே, அவரால் வேதம் படிக்க முடியலையே, மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார், ஞானேஸ்வரி இல்ல பொதுவா அடிக்கடி என்ன சொல்லுவார்னா, இப்ப வந்து கீதா வேத மாதா வந்து அது வந்து எல்லாருக்கும் மாதா எல்லாருக்கும் தாயாரா இருக்கு, ஆனா சில பேர் வந்து வேதம் படிப்பா தகுதி இருக்கு, வாக் ஸ்பஷ்டம் இருக்கு, மந்திரத்து உச்சாரணம் பயங்கரமா இருக்கு, அவ வேதம் படிக்கிறான், ஆனா சில செக்ஸ் இருக்காள், ஸ்திரீகள் படிக்க முடியல, சதுத்தால் படிக்க முடியல, அவளால படிக்க முடியல, அவளால வந்து இந்த வேதத்தோட ஞானத்தை புரிஞ்சுக்க முடியல, கிரகிக்க முடியல, ஆனா இவாளால புரியுது, இவாளால அதை அத்தியனம் பண்ணி வாழ்க்கையில நடத்த முடியுது, ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கா இன்னொரு பக்கம் துக்கமா இருக்கா, அதுக்கு என்ன சொன்னார்னா வேதம் என்ன வேதம் என்ன அவதாரம் எடுத்திருக்கிறா, அதுவே கீத மாதாவா வந்திருக்கு, அதுவே கீத மாதாவா வந்து அதுவே ஞானேஸ்வரியா வந்து அவளை வந்து உத்தரணம் பண்ணணும், அதுக்காகவே வந்து வேத மாதா வந்து கீத மாதாவா பேரு மாறி இவாளுக்கு கதி உண்டாகும்படியா பண்ணிருக்கு அப்படின்னு மகாராஜ் வந்து அடிக்கடி பிரவச்சனத்துல சொல்லுவா, அதான் இப்ப சொல்றேன் அப்படின்னு வேதத்தை வேதம் வந்து அவதாரம் எடுத்துட்டு கீத மாதாவா வந்து ஸ்ரீகளையும் உத்தாரம் பண்ணும், ஸ்ரீகளுக்கும் ஆத்ம ஜானத்தை கொடுக்க வேண்டும், ஏன்னா பிரம்ம ஜானம் பொது எல்லாருக்கும், பிரம்ம ஜானத்தை வாரி விதரணம் பண்ணும் தான் ஸ்ரீகளுக்கு வந்து வேதமாக வந்திருக்கு, அதாவது ஸ்ரீகளுக்கும் வேதம் படிக்கணும் அவசியம் கிடையாது, கீதை படிக்கலாம் பாதம் படிக்கலாம் என்ன வேணா படிக்கலாம், ஆனா ஸ்ரீகளுக்கு வந்து அத்தனை சக்தி சுவாமி கொடுத்துருக்குனாலதான் அவளுக்கு சூஷ்ம புத்தி உண்டு, பின்னாடி என்ன நடக்க போறதுன்னு ஃபோர்ஸி பண்ற டெண்டன்சி உண்டு, அது உண்மையான பதிவர்த்த ஸ்திரீ, பர்த்தா பர்த்தா வந்து வேதம் படிக்கிறச்சே கூட இருந்து சுசூசை பண்ணினார், ஆச்சாரியார் தகப்பனார் சிவகுரு தகப்பனா இருக்கிறது சுசூசை பண்ணினார், வந்த குழந்தைக்கெல்லாம் ஆகாரம் கொடுத்தார், அப்புறம் அவளை வந்து தாலாட்டி படுக்க வைப்பா, இத்தனையும் வந்து சங்கர விஜயத்துல சரித்திரமா வருது, இத்தனையும் சுசூசை பண்ணினார், அதாவது சூஷ்ம புத்தினால ஆச்சாரியால் வந்து பின்னாடி சன்னியாச தீட்சை வாங்கிக்க போறார், சன்னியாசியா கிளம்ப போறா, ஒத்தனா கிளம்ப போறா, நான் அபலையானந்து காலகதி அடைஞ்சிருவேன் அப்படின்னு அந்த கதறல் வந்து எப்போ சொன்னார்னா குருகுலத்திலே இந்த ஆச்சாரர் அவகாசம்னு ஹாலிடேஸ்னு திரும்பி வரச்ச அப்ப சொன்னாருன்னு, அப்ப சொல்றச்சே இந்த சூசி புத்தி உனக்கு இருந்ததுமா, என்னால வந்து தற்காலிகமா சமாதானப்படுத்த முடியும், ஆனா நான் என்னால உனக்கு வந்து பூர்ணமா சமாதானப்படுத்த முடியலையேமா, என் லட்சியத்தை விட்டு நான் விலகிட்டேனேமா, நான் சன்னியாசம் எடுக்கணும்னு வேதத்துல உன அழை வச்சுட்டேனேமா, உன வியோகம் முடியா உன துக்கத்துல வந்து முழுகடிக்க முடியா நான் பண்ண வச்சுட்டேமா, அப்படி மனசுனால அபராதம் பண்றேன், உனக்கு நமஸ்காரமும் பண்றமா, அப்பேற்பட்ட சூசு புத்தி உடையவளா இருக்கிறவருக்கு உனக்கு நமஸ்காரம் பண்றேன், ஆனா உனக்கு நன்றி எப்படி தெரிவிக்கணும்னு எனக்கு தெரியலமா அப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்துல வந்து சாரமா சொன்னார். அப்புறம் மூணாவது வந்து ஒரு சத்புத்திரன் எப்படி இருக்கணும், ஒரு சத்புத்திரன் வந்து எப்படி வந்து அவன் கடமையை மீறாம தர்மத்தை மீறாம வந்து அம்மா கடைசி வரைக்கும் இருந்து எப்படி காரியம் பண்ணணும், சாரமா நான் சொல்லிட்டு வரேன், ஏன்னா பொதுவா ரெண்டு ஸ்லோகம் தான் இருக்கு நம்ம பூர்த்தி பண்றதுக்கு, அது சாரமா மூணு ஸ்லோகத்தை வந்து சும்மா வந்து இப்போ வந்து எசன்ஸா இப்போ உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இப்படி மூணாவது ஸ்லோகத்துல முழுக்க வந்து சத்புத்திரன் எப்படி இருக்கணும், ஒரு சத்புத்திர பாவம் எப்படி இருக்கணும், அம்மா காலகத்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறச்சே சரி பண்ணணும், காலகத்தி ஆனதுக்கு அப்புறமே சரி பண்ணணும், ஆனா சரி பண்ற விதம் வேற,
இருக்கிறச்சே வந்து கூட இருக்கணும், அவளோட குவரிஸ ஆன்சர் பண்ணணும். காலகதி அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட இருந்து அவ வந்து அவளுக்கு என்ன எந்த திதியில காலகதி அடைஞ்சாலோ, எந்த திதியில வந்து தகன சஸ்காரம் நடந்ததோ அதுக்கு ஏத்த காரியமும் பண்ணணும், கூட இருந்து காரியம் பண்ணணும். ஏன்னா பொதுவா அப்பாவோட பிண்டத்துக்கும் தகப்பனார் பிண்டத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பிண்டம் போட்டா போதும், ஆனா தாயார் பிண்டத்துக்கு 16 பிண்டம் போடணும். மாத்திருப்பிண்டம் ததாமி, மாத்திருப்பிண்டம் ததாமி, மாத்திருப்பிண்டம் ததாமி அப்படின்னு சொல்லி போடணும். சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, அதுல வந்து கண்ணீர் விட்டுட்டுன்னு போடணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. அதுல வந்து கண்ணீர் விடாம போடக்கூடாதுன்னா அது அவனை விட பாபி உலகத்துல கிடையவே கிடையாது. என்னதான் பக்கத்து வாத்தியார் சொன்னாலும் அழாத அழாத அவன் கையை பிடிச்சிருந்தாலும் கூட இருந்துட்டே பண்ணணும். அம்மாவோட தாகத்தை நினைச்சுட்டே இப்போ ஒரு ஆளாக்கினோமே, நல்லபடியா இவ்வளவு படிச்சோமே, ஒரு உத்தியோகத்தை செட்டில் ஆனோமே, நல்லபடியா இது வந்து இவ்வளவு விவகாரம் நடந்தது எல்லாம் அதனால அம்மாவோட தியாகத்தினால தானே. இப்ப நான் ஒரு ஆளா இருந்து இப்ப கதை சொல்றேனே, இப்ப நீங்க எல்லாம் கேட்கறல, நீங்க எல்லாம் சவணம் பண்றல, இதுல எதனால நீங்க வந்து அம்மாவோட தியாகத்தினால தானே, அம்மாவோட அவஸ்தையினால தானே. அம்மா அவஸ்தப்படலைனா, அம்மா ஊட்டி உள்ளனா, இத்தனை நடக்காதே, இத்தனை நான் கனவுல தானே நடந்தானோ. பாவமா வந்து அப்பா தியாகம் பண்றா, சில சமயம் அம்மாவையும் தியாகம் பண்றா, எவ்வளவு நடக்கிறது. அவன் அப்பா வந்து தியாகம் பண்றது, அம்மா எதுக்கு வீட்டுல வச்சிருக்கானா, அடுத்த வேற சோல் கிடைக்கணும், எனக்கு தான் ஆகாரம் வேணும், எனக்கு தான் அது வேணும். அவனோட சுயநலத்துக்காக பணத்துக்காக எத்தனை பேர் அம்மா வந்து காக்கு கரங்கள் போன்ற பெரிய பெரிய முதியோர்களுக்கு போய் கொண்டு விடுறாது, எவ்வளவு நடக்கிறது பாரு. அப்புறம் அதை காட்டிலும் அவ இத்தனை தியாகம் பண்ண தகப்பனாரே ஒருத்தர் கொண்டு விட்டார். அவர் படிக்காத ராமாயணம் கிடையாது, பண்ணாத சத்தாவும் கிடையாது, பண்ணாத சொல்லிக் கொடுக்காத பாடமும் கிடையாது, காட்டாத மகானும் கிடையாது. இத்தனையும் செஞ்சும் கூட அப்பா ஒண்ணும் செய்யலன்னு சொல்லி ஒருத்தர் போய் வெள்ள உத்தியோகத்தை போய் தவிக்கும்படியா வச்சிருக்காரு பாரு. இத்தனை சிரமம் எதுக்காக? சுயநலம், சுவார்த்தம், நன்றி கட்ட சொல்ல இவ்வளவு இவ்வளவு பயங்கரமா பேச வேணாம், எனக்கு என்னமோ தோன்றது, பேச வேணாம்னு இருக்கேன், இதோ லிமிட் பண்ணிக்கிறேன் வேணா. இத்தனை சுவார்த்தத்துக்காக நான் இப்படி பண்ற, அவளோட கிரீடு சாட்டிஸ்ஃபை ஆனோ நாம இருக்கணும், அந்த திமிரோட எல்லாரும் இருக்கா. அது ஆச்சாரியா என்ன காட்டுறாருன்னா, அம்மாவுக்கு செய்யணும், அவனை ஆளா ஆக்கினாரு, நல்லபடியா வச்சாரு, அதுக்கு என்ன நீ கைமாறு பண்ணுவ? ஏன்னா பொதுவா 5 கடனுக்கு வந்து கைமாறு உண்டு, அதுக்கு நீ கடனை அடைச்சிடலாம். தேவ யஜ்யம்னா நீ வந்து தேவதா பூஜை பண்ணா அடக்கி அடக்கிடலாம், பித்ரு யஜ்யம்னா வந்து தர்ப்பணம் பண்ணி அடக்கிடலாம், பூத யஜ்யம்னா வர காக்காக்கும் குருவிக்கோ வந்து நீ அன்னத்தை கொடுத்து அடக்கிடலாம், மனுஷ யஜ்யம்னா நீ வந்து அவ என்ன உதவி செஞ்சா, நீ பொறுத்தியாருக்கு திரும்ப உதவி செஞ்சா கடன் அடைச்சிடலாம், அப்புறம் வந்து ரிஷி கடன்னா நீ வேதம் படிச்சா அடைச்சிடலாம், அப்புறம் வந்து பாவதம் படிச்சா அடிச்சிடலாம், கீதை படிச்சா அடிச்சிடலாம், அதெல்லாம் அடிச்சிடலாம். ஆனா அம்மா கடனை ஒரு பொழுதும் அடைக்க முடியாது. அதான் சாதுக்கள் வந்து ஆச்சாரியா சன்னியாசி உள்பட தகப்பனார் வந்து அவ பையன் சன்னியாசாசிரம ஏத்துனானா, தகப்பனார் வந்து அவனை பூஜை பண்ணணும், தகப்பனார் நமஸ்காரம் பண்ணணும், தகப்பனார் வந்து அவனுக்கு அபிஷேகம் பண்ணணும், இத்தனையும் இருக்கு. ஆனா ஓரத்துல தாயார் வந்து அங்க நடமாடுறா அப்படின்னு காதல வந்து வதந்தி உழுந்துருத்துனா, பூஜை அந்தோன்னு போட்டுட்டு தண்டத்தை அந்தோன்னு போட்டு உழுந்து அம்மா நமஸ்காரம் பண்ணணும், இத்தனை நியமம் சன்னியாசிகளுக்கு உண்டு, சாதுக்களுக்கு உண்டு. அதை காட்டுறதுக்கு தான் வந்து உன சரித்திரத்தை சமத்த சரித்திரமும் சொன்னேன், பட்டினத்த சரித்திரமும் சொன்னேன், ஆச்சார சரித்திரத்தையும் நான் சொல்லிதான் இப்ப ஆரம்பிச்சேன். அப்புறம் இத்தனை என்ன காட்டினாருன்னா, மரண சமையே தோயம் வா, நான் வந்து மரணப்படுக்கையில் இருக்கச்சே நான் வந்து உனக்கு ஆகாரம் கொடுக்கலையேமா, இப்பேற்பட்ட அபாகியமான நான் இழந்துட்டேனே, அப்புறம் இன்னொன்னு இதெல்லாம் செய்யணும், அப்புறம் வந்து சாதத்தை வந்து விதிவத்தா நடத்தலையே, இதை இருந்தா நான் கிரகஸ்தான் வந்து நடத்திருப்பேனேமா, நீ சொன்ன பேச்சை கெட்டு நான் நடத்திருப்பேனேமா, அப்புறம் தத்தோ மாதஸ்தே மரண சமயே தாரக மனுகு, மரண சமயத்துல வந்து நான் தாரக மந்திரத்தை போதனம் பண்ணலாமா, அப்புறம் அகாலே சம்பிராப்தே மைக்ருதயா மாதரதுலாம், அப்படி உன போல சமமான தெய்வம் வந்து உலகத்துல கிடையவே கிடையாது. ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து தெய்வம்னா என்னன்னு தெரியாம இருந்திருக்கேன், பக்கத்து இருக்கிற காத்தியாயினி கோயில நீதான் வந்து கையை புடிச்சுண்டு கூட்டிட்டு இதா அம்பாள் ஏதாப்புல இருக்கிறது, இதா காத்தியாயினி தேவி அப்படின்னு நீ காட்டின, பக்கத்துல இருக்கிற நம்ம குலதெய்வம் கிருஷ்ணரை நீதான் காட்டின, அந்த கிருஷ்ணரோட விளையாடுற பாக்கியம் வந்து உன்னோட ஸ்பர்ஷம், உன்னோட அனுகிரகத்தை தான் அத்தனை கிடைச்சிருக்கு அப்படி சீசன் நான் வைஷ்ணவ சமிதியில சொல்ற, சின்ன வயசுல கிருஷ்ண தர்சனம் பண்ணி கிருஷ்ணரோட விளையாடினார் அப்படின்னு வைஷ்ணவ சமிதியில கதையா வருது சங்கர விஜயத்துல, அப்படின்னு கிருஷ்ணரோட விளையாடினதுனால உன் அனுகிரகத்தினாலதான், உன சேவை செஞ்சதுனாலதான், அப்பா சொல்லி பூஜை பண்றச்சே அந்த அம்பாள் என்ன பண்ணார்னா, அந்த அம்பாள் வந்து சில சங்கர விஜயத்துல வந்து ஆரியாம்பா ரூபத்தை எடுத்துட்டு முறைப்பால கொடுத்தார் அப்படின்னு சரித்திரத்துல வருது. அதான் சுந்தரவி சொல்றச்சே
தவஸ்தன்யம் மன்யே தரணிதர கண்யே ஹிருதயதஹா பயப்பாராவாரஹ பரிவஹதி சாரஸ்வதமிவ தயாவத்தா தத்தம் திரவிட சிசு ஆஸ்வாதிதவயது கவீனாம் பிரௌடானாம் அஜனிகமணிய கவயிதா அப்படின்னு சௌந்தர்ய லரிகள வருது. அப்படி சௌந்தர்ய லரிகள் வந்து ஆச்சாரியாள்கிட்ட வந்து என்ன பண்ணாருன்னா தயாவத்தா தத்தம் திரவிட சிசு ஆஸ்வாதிதவயது. திரவிட சிசு ஸ்பஷ்டமா சொல்ற கேரள அவதாரம் பண்ணியிருக்காருல திரவிட சிசு அப்படின்னு திரவிட சிசுவான பகவத் பாதால் சின்ன வயசுல இருக்கச்சே அப்ப அம்பாள் வந்து முளைப்பாலை கொடுத்த சில பேர் ஆரியாம்பாலோட சரீரத்துக்கு எடுத்துன்னு கொடுத்தார். கொடுத்ததுக்கு அப்புறம் கவீனா பிரௌடானா மஜனி கவனிய கவிதா அப்படி கவிகளுக்கு சிரேஷ்டமா ஆனார் அப்படின்னு ஆச்சாரியாலோட சரித்திரம் இப்படி இத்தனையும் என்னன்னா ரஜத்தோ மா எதனால சொல்ல வரேன்னா அம்மாவோட அனுகிரகத்துலதான் வந்து தெய்வம் வந்து எனக்கு தெய்வம் தெய்வ தரிசனமே கிடைச்சிருக்கு. அம்மா அனுகிரகத்துலனா இப்பேற்பட்ட அவதாரமான கோவிந்த பகவத்பாத தரிசனம் கிடைச்சிருக்கு. எங்கேயோ ஓம்காரேஸ்வரர் மத்திய பிரதேசல வந்து கஷ்டப்படாம சமப்படாம வந்து காலடியிலேந்து செல்லும்படியா வந்து அனுகிரகத்தை வந்து இதனால அம்மாவோட அனுகிரகம் தான் அம்மாவோட கடாட்சம் தான். அப்புறம் இத்தனை இத்தனை திக்விஜயம் எதனால இத்தனை திக்விஜயம் பண்ணிருக்கேன் அப்புறம் வந்து இத்தனை பட்டத்தை நான் சம்பாதிச்சிருக்கேன் இல்ல இத்தனை சிஷ்யர்கள் சம்பாதிச்சது பிரயோஜனம் என்ன அம்மாவோட அனுகம்ப தான். அந்த அம்மாவோட அனுகம்பனாலதான் வந்து இத்தனையும் ஜெயிச்சிருக்கேன். அந்த அம்மா அப்ப உத்தரவு கொடுக்கலன்னா நான் பண்ண சன்னியாசம் என்னமா இருக்குன்னா அந்த சன்னியாசாசிரம் என்னையே எரிச்சிருக்கும். அந்த சன்னியாச அந்த அழுக என்ன அந்த ஒரு அழுக ஒரு சோகம் என்னை எரிச்சிருக்கும். இப்ப எரிச்சுனா இப்ப ஆளாவே நான் இருந்திருக்க மாட்டேன். இத்தனை எதுனாலனா அம்மாவோட அனுகிரகம் தான் அப்படின்னு அகாலே சம்பிராப்தே வைகுருதயா மாத்திரனுத்தான் மாத்து மாத்திரத்துலாம் அப்படின்னு ஆச்சாரியார் மூணாவது ஸ்லோகத்துல வந்து அணி போன சத்தகத்தை சொன்னாம இப்ப செம்மறியா சொல்லிட்டு வந்தேன். இப்போ நாலாவது ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போறோம். முக்தா மணிஸ்துவாம் நயனம் வமேதி ராஜேதி ஜீவேதி சிரம் சுதத்துவம் இத்யுக்தவத்யா ஸ்தபவாதி மாதம் ததாம்யஹம் தண்டுலமேஷ சுஷ்கம் அப்படி முக்தாமணிஸ்தம் நயனம் மமேதி. அப்படி சின்ன வயசுல பொதுவா அம்மா வந்து குழந்தைய பார்த்தா கண்ணே குத்தே பணியேன் அப்படின்னு லாலனம் பண்ணுவாளே அதுதான் இவன் கண்ணில் படுறது. இப்போ நான் சின்ன வயசுல எப்போ வந்து உன்னை தரிசனம் பண்ணினேனோ நான் எப்போ உன்னை பார்த்தேனோ அடிக்கடி குருகுரு வாசத்தேன்னு வரச்சே 4 வயசு 5 வயசு கேப்ல அடிக்கடி அவகாசத்துல வருவேன் உங்களை தரிசனம் பண்றச்சே தரிசனம் பண்றச்சே நீ வந்து கண்ணே முத்தே மணியேன்னு சொல்லி காடமா ஆலிங்கனம் பண்ணுவே அதுதான் என் கண்ணில் படுறது. ராஜேதி ஜீவேதி சீரத்சுதத்வா ராஜான்னு வந்து நீ வாரி அனுப்ப அப்புறம் சிதம் சுதத்வா நல்லபடியா இருன்னு அனுகிரம் பண்ணுவேன் அப்படின்னு விஷயம் எப்படி பிரகலாதனை வந்து லாலம் பண்றச்சே காலேனேவா கதா ஆயுஷ்மன்னு எது சிக்ஷத் குரோர் பவான் அப்படின்னு பாகவத பிரகலாத சரித்திரத்துல வருது. பிரகலாத பத்ர பத்ரம் தே வரம் வரைய சுப்ரத காலேனேகா காலேன ஏவா கதா ஆயுஷ்மன்னு எது சிக்ஷத் குரோர் பவான் பிரகலாதா தங்கமே என்ன கட்டிக்கோ ஆ காடமா ஆலிங்கனம் பண்ணினார் காடமா ஆயுங்க பண்றச்சே அவன் வந்து பிரகலாதன் வந்து விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணார். காலே நேவாகத ஆயுஷ்மன் நல்லபடியாரு நீண்ட காலம் நல்ல நீண்ட காலம் நீடிச்சிரு அப்படின்னு அனுகிரம் பண்ண அப்புறம் மேற்கொண்டு குரு என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னு வந்து சண்டாமர்க்க கதை. இல்ல என்ன சொல்ல வரனா அவரு அதனாலதான் அவர் அறிவுக்கே காரணம் பிரகலாதனோட பித்ருபக்தி அது வந்து சீனிச்சே போல ஹரிபக்தி ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குமோ கொடுத்தாரு அவர் சைடு அப்படி மனசளவுக்கு வணங்கி ஆசீர்வாதம் பண்ணதா என்ன எழுத்து பிரகலாதன் தான் இருந்தார். இவருக்கு கெடுகதி அடைஞ்சு கெடுகதி காட்டிலும் இவர் சங்கதி அடைஞ்சிட்டார் பிரகலாதன் போல புள்ளையை பெற்றதுனாலேயே காலை நேகாகத ஆயுஷ்மன் எதிர்த்து குரோர் பவான் அப்படி நீ வாரி என்ன வந்து ஆசீர்வாதம் பண்ணுவியே அப்படி வாரி ஆசீர்வாதம் பண்ணதுனாலதான் இப்ப நல்லபடியா நான் இருக்கேன் இப்ப நல்லபடியா இருக்கேன் உன்னை தரிசனம் பண்ற பாக்கியமும் எனக்கு கிடைச்சிருக்கு அந்த ஸ்மிருதி வந்து பகவான் கொடுத்திருக்காரு. ஏன்னா பொதுவா ஒருத்தர் வந்து பாடணும் ஒருத்தர் வந்து பண்ணணும் ஒருத்தர் சக்தி இல்லாதவன் பாடணும்னா அது பகவான் வந்து அர்ஜுனன்ட்ட போதனை பண்றார் நீ என்னமோ யுத்தம் பண்ணி கௌரவாக மீட்டுன்னு நினைச்சுக்காத மத்த ஸ்மிருதி ஞான அபோகணம் ச நான் தாண்டா உன சக்தியே வந்து கொடுத்துருக்கேன் நான் தாண்டா உன வந்து இந்த மாதிரி கிளேசத்தை குறுகும்படியா வச்சிருக்கேன் இல்லைன்னா வந்து காட் போட்டு யுத்தம் பண்ணி நீ போயிடுவ இந்த லோகத்துக்கு நீ வந்து அனுகிரகம் பண்ணணும்னா நீ கிளேசப்பட்டுதான் ஆகணும் நீ வருத்தப்பட்டுதான் ஆகணும் சென்டிமெண்டலா அழுதுதான் ஆகணும் அப்படி சென்டிமெண்ட்லாம் அழுதானா ஒன்ன சார்பா வச்சுதான் வந்து லோகத்தை எல்லாரையும் வந்து உபதேசம் பண்ண முடியும் லோகத்தை எல்லாருக்கும் வந்து கீதைங்கிற சாஸ்திரத்தை வந்து போதனைப்படுத்த முடியும் அது கீதைங்கிற சாஸ்திரத்தை எல்லாருக்கும் தெரியணும்னா உன்னை போல நீ எல்லா யோகித்தையும் உடையவன் உன அதிகாரியானவன் நீ உன அழ வச்சாதான் வந்து நான் கீதையை உபதேசம் பண்ண முடியும் அப்படின்னு இத்தனை சக்தி வந்து யாரு கொடுக்குறானா பகவான் தான் கொடுக்குறான்.
இத்தனை சக்தி கொடுக்கற பிரயோஜனம் என்னன்னா, இந்த சக்தியை கேபிட்டலைஸ் பண்ணி பகவானே நான் யந்திரமா இருக்கிறதுனால அகம் யந்திரோ அமி யந்திரோ துமி யந்திரி, இப்படி பரமஹம்சர் வந்து கீதத்துல சொன்ன மாதிரி, பாட்டுல சொன்ன மாதிரி, சகலித்துவமா இச்சா அம்மா, எல்லாம் ஓ இச்சைதான், ஓ இச்சையிலதான் வந்து எல்லாம் நடக்கிறது. நான் என்னன்னா அமி யந்திரோ துமி யந்திரி, நீ வந்து நீ வந்து என்ன பண்றனா, நீ இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்டில் பண்ற, ஐ அம் ஜஸ்ட் மியர் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் வந்து இந்த காரியத்தை நடத்தி ஆனோம்னா நீ தான் ஆப்ரேட் பண்ற, ஓ ஆப்ரேஷன்ல தான் இத்தனையும் நடக்கிறது, ஓ ஆப்ரேஷன்ல தான் நல்லபடியா நல்ல ரிசல்ட்ஸ் வருது, அது அவுட்கம் வருது, காஸ்ட் வருது, எஃபெக்ட் வருது, எல்லாம் உங்க ஆப்ரேஷன் தான், உன் செயல் தான், உன் செயல தான் அத்தனையும் நடக்கிறது, இத்தனையும் நடக்கிறது. பிரயோஜனம் என்ன, அம்பாள் வந்து நம்மளை ஆட்டி படைக்கிறது, அம்பாள் வந்து நம்மளை வசப்படுத்துறதுனால்தான் இத்தனையும் நடக்கிறது, என்ன அம்பாலோட அனுகிரகம் தான். இப்படி முக்தா ராஜேதி ஜெயவேதி சிரத்துவம் துவாம், அப்படியும் அம்மாவோட அனுகிரகத்தை, அம்மா வந்து இங்க என்ன சூக்ஷ்மன்னா, தன்னோட ஜெகன்மாதாவா ஜெகதம்பாவா நினைச்சிட்டு அம்மா பாடுறான். மாதிருபச்சகம் முழுக்க பார்த்தா நம்ம கேட்கதான் எமோஷனலா இருக்கு, வாஸ்தவமா எமோஷனலா இருக்கிற மாதிரி தான் ஆச்சாரியர்கள் பாடியிருக்காரு. ஆனா அந்த ஜெகதம்பா சொரூபியா ஆரியம்பா இருந்திருக்கா, இப்படி ஜெகதம்பாவுக்கு சமாளமா ஆரியம்பா இருந்திருக்கா, நடத்தையிலையும் பாதிவிரத்திலையும் தபஸ்லையும் ஒழுக்கத்திலையும் அடக்கத்திலையும் அத்தனையும் ஆரியாம்பாள் வந்து இருந்திருக்கார். அதை காட்டுறதுக்கு தான் ஆச்சாரியால் இருக்கா தவிர வேற எதுவும் இல்லை. அம்பாள் சுரூபமா பார்க்கணும், அதான் நவராத்திரியோட பிரயோஜனமே. அடிக்கடி அதான் சொல்லுவேன், நவராத்திரி பிரயோஜனம் என்னன்னா, யாரை பார்த்தாலுமே அம்பாள் சுரூபமா பார்த்து வீழ்ந்து வணங்கணும். பார்த்தோம் எதிர்ச்சியா வந்தானா முடிஞ்சா தத்தித்தம்பளம் கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பணும். ஏன்னா அம்பாள் வந்து வரா பிரத்யட்சமா, அம்பாள் வந்து பிரத்யட்சமா வந்து நீ பண்ண பூஜைக்கு, இத்தனை நாள் பண்ண ஜபத்துக்கு, இத்தனை நாள் பண்ண தபசுக்கு, ஏதோ ஒன்று தெரிஞ்ச அளவுக்கு நீ என்ன சாதனை பண்ணியோ, மந்திரம் சொல்லியிருப்ப, ஸ்லோகம் சொல்லியிருப்ப, ஏதாவது நாமா சொல்லியிருப்ப, அந்த நாமாக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் அம்பாள் வந்து இறங்கி ஒரு சுமங்கலியா வர, அந்த சுமங்கலி அம்பாள் சுரூபமா பார்த்து நம்ம வந்து வணங்கணும். அதான் நவராத்திரியோட சூக்ஷ்ம பிரயோஜனமே அதான். அப்படி ஆச்சாரியால் வந்து மாத்ருபஞ்சகம் முழுக்க அம்பால ஜெகதம்பாவா பார்த்துதான் பண்ணியிருக்கா. அப்படின்னு ராஜேதி ஜீவேதி சிறந்த தத்துவம் இத்யுக்தவத்யாக ஸ்தவ வாச்சி மாதா, இப்படின்னு இத்தனை நாளமா வந்து இத்தனை நாளமா உன்னோட மங்களமான சொற்கள் வந்து இத்தனை வருஷமான கேட்டுட்டு இருந்தேன், ஆனா காட்டிலும் அதை எப்படி நீ சிரிச்சுட்டு சொல்லுவ பேர், அதை எப்படி ரசிச்சுன்னு சொல்லுவ பேர், அது என் கண்ணிலே படுறது. அதை என்னால விட்டு வெளில விளக்கவே முடியல, என்னால அதை விட்டு மறக்கவே முடியல. நான் எப்போ வந்தேனோ நீ வந்து, நான் யாரா தர்சனம் பண்ணினேனோ சிவனை தர்சனம் பண்ணினா, அப்போ வந்து சண்டால ரூபமா வந்து ஞானத்தை உணர்த்தினா, சண்டால ரூபமா வந்து பிரம்மம்னு உணர்த்தினா, யா எல்லாருக்குள்ளயும் பிரம்மம் வந்து பரவேடாயின் இருக்கு அப்படின்னு ஏவாக்கால சண்டாலோஸ்து சது திதோஷ குரு தேஷா மணிஷா மம அப்படி மணிஷா பச்சகத்துல வந்து வந்து அடிக்கடி ஸ்லோகம் சொல்ற. சண்டாலனா இருந்தாலும் என்ன, ஆ பிரம்மாரி பிரீகாந்த தனுசு புரோதா ஜெகத் சாட்சினே, அந்த பிரம்மம் பிரம்மாக்குள்ளேயும் இருக்கு, அப்புறம் பிபீரிக்கான எறும்புக்குள்ளேயும் இருக்கு, எல்லா இடத்தையும் புரோத்தா ஜெகத் சாட்சினே, எல்லா ஈ எறும்பு பிரம்மா பிரயந்தம் முழுக்க வியாபிச்சு இருக்கு, அதை காட்டிலும் புரோத்தா ஜெகத் சாட்சினே, அப்படி எல்லாருக்குள்ளயும் சூக்ஷ்மமா இருந்து சூக்ஷ்மாக சூக்ஷ்மதரம் நேயம் தன் மேமன சிவசங்கல்பமஸ்து அப்படின்னு மகன்யாசத்துல வர மாதிரி, சூக்ஷ்மாக சூக்ஷ்மதரம் நேயம் வேதத்துல வர சொல்றது ஸ்பஷ்டமா, சூக்ஷ்மத்துக்கும் சூக்ஷ்மமா அணுவுக்கும் மறுவாய் அப்பாலுக்கு அப்பால கண்ணு முற்றி நின்று கரும்பிலே காட்டின், இதே வார்த்தையை தான் ஓயா தமிழ்ல சொல்ற அப்படின்னு அணுவுக்கு அணுவா, அதே புரந்தரா சொல்றச்சு அனோரணியா மகத்துவமணியா அப்புறமேயவர் தான் அடிசித யசோதே ஜெகதோத்தாரண அப்படின்னு அணு அணு கணுவா இருக்கார். அப்பாலுக்கு அப்பாலா இருந்த காட்டிலும் இப்பேற்பட்ட அளவு அளவே அளவா அளவுதான் என்னன்னு சொல்ல முடியாத பரவஸ்து எளிமையா அடிசித யசோதே, யசோதைக்கு வந்து அடங்கி இருக்காரே, யசோதை மிரட்டினா பயப்படாம பாவலா போடுறாரு, யசோதை வந்து கட்டி போட்டா அது கட்டுப்படுறாரு, அப்பேற்பட்ட பரவஸ்துதான் ஜெகதோத்தாரண அதிசித யசோதே அப்படின்னு புரந்தர தாசர்வால் கீர்த்தனை சொல்ற மாதிரி, அது போல எல்லா உலகத்தாலே அடக்க முடியாத பரபிரம வஸ்து எல்லாக்குள்ளயும் வியாபிச்சு இருக்கார், சூக்ஷ்மத்துக்கும் சூக்ஷ்மமா இருந்து என்ன பண்றானா, நம்ம எல்லாருக்கும் சூரியனுக்கு சூரியன் இருக்கு அப்படின்னு அந்த அவேர்னஸ் அப்படின்னு லுமினாசிட்டி யார் கொடுக்கறானா, பகவான் தான் கொடுக்குற. அத்தகையான பகவான் எல்லாருக்கும் வியாபிச்சு இருந்ததுனால சண்டாலோஸ்து அதை யாரு வந்து உணர்த்துறாரோ அவன் சண்டாலனா இருந்தா என்ன, நாய் மாம்சம் சாப்பிடறதா இருந்தா என்ன, அப்புறம் நாலு வேதம் ஆறு அங்கம் படிச்ச பிராமண தசக்கரந்தி பிராமணனா இருந்தா எனக்கு என்ன, என்ன ஞாபகப்படுத்தினாரு சண்டாலோஸ்து
சதுத்விஜோஸ்து குருஹு இத்தேஷா மனிஷா மமா. அத்தகையான அவர்தான், அத்தகையான ஞான உடையவர் தான் எனக்கு குருவா வந்து குருவா நினைச்சு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு ஆச்சாரியால் வந்து அது உணர்த்துறதே தான் அம்மாவோட கிருப தான். அடிக்கடி அம்மா வந்து நீ சூக்ஷ்மமா இருந்து நீ ஆசீர்வாதம் பண்றியே, அந்த ஆசீர்வாத திருஷ்டி தான் கண்ணில் படுறது. அந்த ஆசீர்வாத திருஷ்டி கண்ணில் படுறதுனாலதான் இத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ், இத்தனை ஜெயிச்சு, இத்தனை 72 துர்மதங்களை கண்டனம் பண்ணினேன், எல்லாம் உங்களோட கிருப தான். நீ அடிக்கடி வந்து ஆசீர்வாதம் பண்றது என் கண்ணுல படுறதுனாலதான் இத்தனையும் ஜெயிச்சிருக்கேன். இத்தனையும் டம் கட்டி ஜெயிச்சது காரணம் என்ன? நீ அனுகிரகம் தான், உன்னோட அனுகிரகம் தான். இப்படின் இச்சுக்தவத்யா ஸ்தவ வாஜி மாதா, அந்த வார்த்தை இருக்கேன், இந்த மென்மையான வார்த்தை, அத புன்சிரிப்போட சொன்ன வார்த்தை, இந்த புன்சிரிப்போட முகம், அந்த முகம் வந்து இப்போ அதோட சத்து கிளம்பிடுச்சு. கொஞ்சம் சத்து போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிலைமை எப்படி இருக்குன்னா, தடாமியகம் தண்டுல மேஷ சுஷ்கம், இப்படி வடிச்ச அன்னத்தை வந்து இப்போ வாயில வந்து போட்டு ரொப்பும்படியா ரொப்பும்படியான நிலைமை வந்து இப்ப வந்திருக்கு. எவ்வளவு கஷ்டம் பார், நல்லா பஞ்சபக்ஷ பரமான சாப்பிட்டு இருந்த, என்னையும் சாப்பிட்றியான்னு வேற சொன்ன, அப்புறம் வந்து முதல்ல கடிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி தவிச்ச, வந்து சொந்தக்காரனா வந்து தடி எடுத்துட்டு அடிக்கவரா அடிக்கவரான்னு வந்தா, அவ எல்லாம் நாலு முதலையை கூட்டு நம்மள கடிச்சிட போறோமே, நம்ம உயிர் காப்பாத்தினா போதுமே தலை திருக்கி ஓடி போயிட்டா. ஆனா நீ என்ன, நீ அவளையா இருந்த, ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு மனசு பகவன் நாம சொல்லிட்டு கதறி அழுதுண்ட, அந்த கதறி அழுந்த வியோகம் தான் கண்ணுல பட்டு இருக்கு, இந்த கதறி அழுந்த ஒப்பாரி தான் கண்ணிலேயே பட்டு இருக்கு அப்படி இருந்து சாமியை பிரார்த்தனை பண்ணின. அப்புறம் நான் பிரேஷ்ட மன்றத்தை ஜபிக்கும்படியா ஜபிக்க வச்ச, அப்புறம் என் உயிர் உயிர் தப்பினா தேவையில்லைங்க, எனக்காகவே சந்யாச ஸ்வீகரணம் பண்ணுன்னு வந்து நான் சொல்லி ரெண்டு மூணு தடவை வலியுறுத்தமா சொல்லி நீ அதை அங்கீகாரம் பண்ணின. நான் நல்லபடியா இருக்கணுமே, முதல்ல வந்து கட்டியா காலை பிடிக்கிறதே, உயிர் இன்னும் ரத்தம் பீரிண்டு வருதே, ரத்தம் பிளட் லாஸ் ஆச்சுன்னா வந்து அங்கே அங்கே காலகத்தி அடைஞ்சிருவான், அந்த அவஸ்தையில வந்து நல்லபடியா வெளில வரணுமேனு எனக்கோசரம் நீ சன்னியாசாசிரமம் ஏத்துக்கோன்னு சொன்னியே, அந்த தியாகம், அந்த தியாகம் தான் கண்ணுல படுறது. அப்புறம் அந்த தியாகத்தோட விமோசனம் தான் சன்னியாசம் வாங்கினேன். ஆனா அப்படி உன் மனசு எப்படி இருந்தது பாரு, நான் சன்னியாச மந்திரம் ஜபிச்சிட்டேன், பிரேஷ்ட மந்திரத்தை சொல்லிட்டேன், ஆனா நல்லபடியா வந்துட்ட, நீ உற்சாகப்பட்ட, வழக்கம் போல டின்னர் சாப்பிடலாம் நீ கூப்பிட்டியம்மா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வயிறு வாடக்கூடாது, வயிறு ரொப்பக்கூடாது, எங்கேயோ எங்கேயா போய் கையும் எங்க கூடாது, ஆகாரத்துக்காக எங்க கூடாது அப்படின்ற ஹிருதயம் இருக்கே, இந்த சூக்ஷ்மமான ஹிருதயம், இந்த சூக்ஷ்மமான ஹிருதயத்தை நினைச்சிருந்தா அத்தகையான ஹிருதயத்துக்கும் நீ வந்து ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுவேன் நீ அப்படி நீ இருந்தவள் நீங்க. இப்போ நிலைமை இப்ப பரிஸ்தி எப்படி இருக்குன்னா, நான் வந்து உனக்கு வடிச்சன்னத்தை கொடுக்கும்படியா நிலைமை வந்துருது இப்போ. தடாமியகம் தண்டுல மேஷ சுஷ்கம் அப்படின்னு ஆச்சாரியோட மாதிருபக்தி, ராமரும் அப்படி இருந்திருக்கார், வனவாசத்துக்கு போறேன் அப்படின்னு வனவாசம் போறேன், கைகேயி வந்து 14 வருஷம் பேனிஷ் பண்ணிட்டார், பரதம் வந்து ராஜ்ய ஆளணும், ராமர் வந்து மரபுரி தரிச்சுட்டு சீரதாரியா இருந்துட்டு வனவாசத்துக்கு போகணும் அப்படின்னு நியமிச்சார் அப்படின்னு கைகேயி வந்து திட்டம் போட்டுட்டா. தசரத கெஞ்சு கதறினதுக்கு அப்புறம் பத ராஜ்யம் பண்றதுக்கு அவர் சந்தோஷமா தான் இருந்தது, ஏன்னா ராமருக்கு சமான பரதர் தானே, ராமர் போல தர்மாத்மா பரதம் தர்மாத்மா தான், அதனால அவர் ஒண்ணு தப்பா எடுத்துக்கல. ராமர் வனவாசத்துக்கு போறான்னு கேட்ட உடனேதான் மாரடைப்புல கீழே ஊதிட்டாரு, ஹார்ட் அட்டாக் அதனாலதான் காரணமே. இத்தனையும் நடந்து இத்தனையும் நடந்து கூட 14 வருஷம் வனவாசம் வந்து ராமரும் எப்படி இருந்தாரா, பிரசன்ன முகாரம் இருந்தா இருந்தார், ராமா நாளைக்கு பட்டாபிஷேகம், நாளைக்கு வந்து நீ யுவராஜ பட்டாபிஷேகம் வந்து பண்ண போறேன், நான் வந்து யுவராஜ பட்டாபிஷேகம்ல இருந்து இப்ப நீ ராஜாவா போற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ராமர் மலர்ந்த முகத்துல இருந்தார், அப்படியே ஒரு ரியாக்ஷனும் இல்லை, சிரிக்கிறாரா முறைக்கிறாரா பல்ல கடிக்கிறாரா ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் தெரியல, என்ன பாவத்துல இருக்கான்னு தெரியல. அப்புறம் வெக்கப்பட்டு ராமர் வந்து கௌசல்யா அம்மா தட்ட போய், அம்மா எனக்கு ராஜ்யம் பதிலா பரதருக்கு கொடுத்தா நல்லா இருக்குமேம்மா, என் கையாலே அவனை முடிச்சு ஊத்திடுறமா அப்படின்னு விளையாட்டா சொன்னார் ராமரோட ஹிருதயம். ஏன்னா அதை நீ அப்பாட்டே சொல்லாமேடா, ஏன்னா என்கிட்ட போய் சொல்றேன்னு அப்படின்னு கேட்டவுடனே, அம்மா எனக்கு அப்பா பார்த்தா வெக்கமா இருக்குமா, போய் அவன்கிட்ட இதெல்லாம் சொன்னா எதிர் பேச்சு பேசு எனக்கு வரமாட்டேங்கிறதுமா, இதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னா நீங்க சொன்னா நல்லபடியா இருக்கும் அப்படின்னு ராமரோட பாவம் அப்படின்னு ராமா இன்னைக்கு பட்டாபிஷேகம்னு தசர சக்கரவர்த்தி சொன்னார். அடுத்த நாள் கைகேயி பிரேரனால பட்டாபிஷேகம் டேர்ன் ஆயிடுச்சு, பேனிஷ் பண்ணிட்டார் ராமரை, 14 வருஷம் வனவாசம்னு வந்து எக்ஸைல் அனுப்பிச்சிட்டார். இத்தனை நினைச்சு கூட ராமா நீ 14 வருஷம் வனவாச கடவுதுன்னு அதே முகம் அதே எக்ஸ்பிரஷன், ரொம்ப சிரிக்கல, ஆட்களை கூப்பிட்டு யுத்தமும் பண்ணல,
ஏன்னா ஆட்கள் நிறைய பேர் இருக்கார். சீல வித்தியகி, ஞானோ வித்தியகி, வயோ வித்தியகி, சச்சதேகி அப்படின்னு அயோத்தியா காண்டத்துல வருது. அவர் வந்து யாரோட பழகுவார்னா, சீல வித்தேகி, யாரு வந்து நல்ல ஒழுக்கமுடையவனோட பழகுவா, ஞான வித்தேகி, யாரு யாரு அறிவுல சிறந்தவனோட பழகுவார், அப்புறம் வயோ வித்தேகி, யாரு வயசுல பெரியவர் அவாலையும் பழகுவார், அப்புறம் இத்தனை லட்சணம் இருக்கிறவரோட பழகுவார். நிறைய ஆட்பலம் ராமருக்கும் இருக்கு. அவர் எப்படி ஆட்கள போல வளர்த்தான்னா, மிரட்டி உருட்டியோ இல்ல, ஹிட்லர் முசலினி மேலாம் இல்ல, மிரட்டி உருட்டியோ நாசிகளையோ வந்து, நாசிகளை வந்து நாசிகளை சித்திரவதைப்படுத்தி, ஜூஸை வந்து சித்திரவதைப்படுத்தி கண்டெய்ன்மெண்ட் ஹாலோகாஸ்ட்ல போய் தவிக்க வச்சு, ஏதோ கேஸ் கொடுத்தா அவளை வந்து மிரட்டி கிரட்டி பண்ணல, அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டினா அவளை ஒன்னும் பண்ணல, அன்புனாலே அன்புனால ஜெயிச்சார். அந்த ஹிட்லர் இத்தனை பண்ணி என்ன எடுத்துப்பாரு, அவனே தன்னை வந்து சுட்டு தள்ளும்படியா நிலைமைக்கு போயிடுத்துப்பாரு. இத்தனை பண்ணி பிரயோஜனம் என்ன எடுத்துப்பாரு, ஹி இஸ் போஸ்ட் கில் ஹிம்செல்ஃப், அவனே உயிரை வந்து தனக்கு கொடுக்கும்படியா எடுத்துப்பாரு. இத்தனையும் மிரட்டல் வந்து என்ன, ரொம்ப நாள் தான் நிற்கும், டெரரிசம்லாம் டைரனிலாம், ஆனா ராமர் எப்படி பண்ணார்னா, அன்புனாலேயே மந்தாசத்தினால பூர்வ பாஷையா தான் முன்கூடி வந்து பேசினார், தான் முன்கூடி வந்து அவளோட உபகாரத்தையும் செஞ்சார். அப்புறம் யாரு கெடுதல் செஞ்சாரோ அவளை கண்டிப்பா, அவளை கண்டிச்சு அவ மனசு நொந்து போயிடுச்சுடா, அவளுக்குள்ள நல்லதை சொல்லுவார், நல்லதை சொல்லி மோட்டிவேட் பண்ணி அவளுக்குள்ள இருக்கிற சத்குணத்தையும் ஹைலைட் பண்ணுவார். அப்புறம் யாரு நல்லது செஞ்சிருக்காரோ அது நல்லது செஞ்ச ஞாபகம் வச்சுட்டே அவரை ஸ்துதி பண்ணிட்டே இருப்பார். அப்படி ராமரோட குணம், இத்தனை லட்சணம் ராமருக்கு இருக்கு, ஆட்களும் இருக்கு, அவரால் வந்து கௌசல்யா மாத்த கைகை மாதா வந்து எடுத்து யுத்தம் பண்ண முடியும், பராக்கிரமும் இருக்கு, பௌருஷமும் இருக்கு. அவர் பின்னாடி ஒத்தரா இருந்து கரதூஷனால வந்து வதம் பண்ணி நிகரம் பண்ணிட்டார், அப்புறம் ராவணனையும் வதம் பண்ணிட்டார், அசகாய சூரனா அனப்பாய சாசனா வந்து யுத்தம் பண்ணினார், இத்தனையும் செஞ்சிருக்கார். அவரால் வந்து ஆட்களை வச்சுட்டு தடியை கொடுத்து யுத்தம் பண்ண முடியும், ரிவோல்ட் பண்ணி இந்த ராஜ்யத்தை வந்து சீஸ் பண்ண முடியும். ஆனா இதனால காட்டினார் தர்மம், அப்பா அம்மாவுக்கு அடங்கி தர்மத்தோட அடங்கி இருந்ததுனால இத்தனையும் செய்யல, இத்தனையும் விருத்தமா செய்யல அப்படின்னு இத்தனை பவர் இருந்தும் ராமர் வந்து அங்கீகாரம் பண்ணிட்டு ஏத்துண்டார். ஆனா அம்மா வந்து ரொம்ப அழுத, அம்மா ரொம்ப அழுததுக்கு அப்புறம் வனவாசம் போறியான்னு செய்தி கேட்டதுக்கு அப்புறம் ராமர் சமாதானப்படுத்திட்டு சமாதானப்பட்டுறச்சு அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு, கவலைப்படாதம்மா, இந்த நகர பொறுப்பு வந்து பரதனுக்கு, ராஜ்யம் பொறுப்பு பரதன் கொடுத்துருக்கா, நான் அந்த உலகத்தை பாத்துக்கணும்ல, இந்த உலகத்தை பார்க்கணும்னா சஞ்சாரம் பண்ணாதாமா பண்ண முடியும், நான் வனத்தை வாசம் பண்ணினாதான் வந்து நமக்கு எதிர்ப்பகைகள் வந்தா டிஃபென்ஸ் பண்ணி எடுத்து யுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு இத்தனை சமாதானம் பத்தினா. இதை சமாதானம் பார்த்தாலும் அம்மா என்ன பண்ணார்னா தர்ம ஆசீர்வாதம் பண்ணினார், என் மகளும் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத்ருமா அமிர்தம் பிராத்தயானச தத்தே பௌத்த மன்றம் அப்படின்னு 10 மங்கள ஸ்லோகங்கள். ஏன்னா பொதுவா ராமாயண பாராயண பூர்த்தியில இது சொல்லிதான் வந்து பூர்த்தியை பண்ணுவா, இப்ப ஸ்மார்த்த சம்பிரதாயத்தை பார்த்தா பாராயணத்திலையும் பிரவச்சனத்திலையும் எதுவா இருந்தாலுமே இதை சொல்லிதான் பூர்த்தியே பண்ணுவா ராமாயணம். அப்படின்னு எந்த வினத்தை வந்து கருடன் அனு கருட பகவான் அனுகிரகம் பண்ணினாரோ அது போல நீ அனுஷ்டிக்கிற தர்மம் கருட பகவான் அனுகிரகம் பண்ண மாத்திரத்துல எப்படி அமிர்தம் வந்து தேவலோகத்திலேருந்து வீட்டின்னு வந்தாரோ அது போல ராமா தர்மஸ்வ சவே ராகவ சார்தூல தர்மஸ்வாம் அபிரக்ஷது, நீ அனுஷ்டிக்கிற தர்மம் வந்து உனக்கு காக்கும், உனக்கு வந்து வேலியா இருக்கும், உனக்கு சென்ஸா இருக்கும் அப்படின்னு இத்த அனுகிரகம் பண்ணினார். ஆனா என்னன்னா நீ வந்து இத்தனை அனுகிற தர்மம் உனக்கு காப்பாத்தும், ஆனா என்னால வந்து உனக்கு ஆகாரம் கொடுக்க முடியலையே, என்னால ஆகாரத்தை கொடுக்க முடியலையே, கதம் முன்சேன வர்த்த வர்த்த ஏத்து அப்படின்னு ஆயுத கண்டத்துல வருது, கதம் முன்சேன வர்த்து, உனக்கு நான் என்ன ஆகாரம் கொடுக்கறது எனக்கு தெரியலையம்மா, தெரியலப்பா, நீ வந்து கடைக்கதெல்லாம் சாப்பிடுவ, வனத்துல நீ போற, உன அண்டி தம்பி லக்ஷ்மணன் போறா, சீதா மாதா போறா, அவ சர்வாபரண பூஷ வசிஷ்டை தடுத்து நிறுத்திட்டு சர்வாபரண பூஷத்தை அனுப்புனார், அவளும் மர ஓரி போடலாம்னு நினைச்சார், வசிஷ்டர் குறுக்க வந்து சர்வாபரண பூஷத்தையே அனுப்பணும்னு வந்து அவ சர்வாபரம் நியமிச்சா, அப்படி சர்வாபரம் பூஷத்தா சீதை போறா, ராமர் லக்ஷ்மண மர ஓரி கட்டிட்டு போறார், லக்ஷ்மண ராமர் பார்த்து மர ஓரி கட்டிண்டார், இப்படி மர ஓரியோட போறார், விருத்த சடையா ராமர் போறார், இப்போ விருத்த சடையா ராமர் போறச்சே அவ ஆகாரத்துக்கு வந்து தவிப்பாரு, யாருக்கு கொடுப்பா, கதம் முன்சே நம்ம உனக்கு யாருப்பா வந்து ஆகாரம் கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனேதான் ராமர் கருணைப்பட்டுதான் வந்து சத்குரு சுவாமிகளா அவதாரம் பண்ணினார். வருதால சத்குரு சுவாமிகளா வந்து என்ன சத்திரிய உஞ்சவர்த்தி பண்ணா பாப்போம், அந்த சத்திரியனா இருந்தா அவனால பண்ண முடியலேன்னு அதுக்கு வெக்கப்பட்டு வியோகப்பட்டு அவரே வந்து கலியுகத்துல ராவணாவ வித்தரணம் பண்றதுக்குன்னு சத்குரு சுவாமிகளா வந்தார். நமக்கு வந்து நாம நாம வந்து நாம ஜபத்தை வந்து நாம சங்கீர்த்தனமா வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணினார். இத்தனையும் எதுக்காகனா கௌசல்யா மாதா கட்டுப்படுத்துக்காக தான், கௌசல்யா மாதாவோட வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக தான் சத்குரு சுவாமிகள் அவதாரமே தவிர, என்னன்னா ராமரும் கடன் பட்டிருக்கார், ஆச்சாரியால் வந்து கடன் பட்டிருக்காலோ கடைசி பிரயாணத்துல வந்து நான் வந்து மரணாவஸ்தையில் இருக்கச்சு நீ வருவேலான்னு சத்தியம் பண்ணுன்னா அதுக்காக கட்டுப்பட்டு ஆச்சாரியால் வந்து
அப்பதான் வந்து சிங்கேரியில இருந்தார். சிங்கேரியில இருந்து வனதுர்கா வந்து வரகுர்கா பிரவேசத்துக்கு அப்புறம் தோடகாச்சாரியாலோட தோடகாசகத்தை கேட்டுட்டு சவணம் பண்ணதுக்கு அப்புறம் அம்மா அவஸ்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்தார் அவரே. எதுக்கான அம்மா அவஸ்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் அது வந்து மனசுல பட்டது உடனே தான் வந்து திருஷ்டியில பட்டது உடனே தான் வந்திருக்க, காலடிக்கே வந்திருக்கார். இத்தனையும் இதனால அம்மா மாத்திரு பக்தி. அதால ததாமியகம் தண்டுலமே சுருக்கம், அத்தகையான தண்டுலத்தை கொடுத்துட்டு வடிச்சனத்தை வந்து உனக்கு வாயில ரொப்பும்படியா நிலைமை இப்ப வந்துட்டேனே, ஏன்னா உனக்கு நான் என்ன கடனை ஒப்புறது அப்படின்னு ஆச்சாரியார் கதறார். அப்புறம் கடைசியில சரம ஸ்லோகத்துல கடைசியில வந்து சொல்றார், அத்தகையான அம்மா என்ன என்ன அனுகிரகம் பண்ணினா, நீ இத்தனை அவஸ்தப்பட்டிருக்க, வேலையிலும் சரி பிரசவத்திலயும் சரி இத்தனை அவஸ்தையும் அவன் எல்லாத்தையும் சங்கிரகித்தான் ஆச்சாரியர் சொல்ற. அப்புறம் நீ வந்து தகப்பனார் காலகத்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துக்கார காலகத்தி நீ அழுதுருக்க, நான் சன்னியாசம் வாங்குறோன்னு நீ அழுதுருக்க, சன்னியாசம் வாங்க போறேன்னு அழுதுருக்க, முதல கடியில நீ அழுதுருக்க, அப்புறம் அதை காட்டிலும் சன்னியாசம் வாங்குறேன்னு போட்டோம்னா உனக்கு மண்டையில இடி குடிச்சா மாதிரி இருந்தது. இத்தனை அவஸ்தையிலும் உன் மனசு எப்படி இருந்ததுன்னா நீ பகவத்பக்தியிலேயே இருந்திருக்க, அதுதான் எனக்கு நான் கொடுக்குற உனக்கு நமஸ்காரம். இந்த இத்தனை சொன்னோம் இத்தனை சொன்னோம், இதோட பிரயோஜனம் என்ன, நமஸ்காரம் பண்றதுக்கு தான் பிரயோஜனம். ஏன்னா என்னால ஒண்ணு கைமாறு பண்ண முடியல, உனக்கு நான் என்ன கடன் ஒப்பணும், நானும் இந்த யோகியத்தை இழந்துட்டேன், நான் உனக்கு தான சம்ஸ்காரம் பண்ண முடியாது, என் ஊர் ஆட்களையும் வச்சு என் பூர்வாசிரம சொந்தக்காரால் வச்சு தான சம்ஸ்காரம் நடத்து, இத்தனை வசதி இருந்து இத்தனை இருந்தும் கூட அவா வந்து எழுத்து என்ன யுத்தம் பண்ணினான், எழுத்து வாதாடினா என்கிட்ட, நீ எதுக்கு அம்மா மேல உறவு வச்சிருந்த, நீ அப்படி என்ன அம்மா மேல உறவு, நீ தான் எல்லாத்தையும் திறந்த நிலையில போனியே, எல்லாத்தையும் திறந்துதான் துறவியா போனியே, அப்படி என்ன அம்மா மேல பாவம், அப்படி என்ன அம்மா மேல ஒரு பாசம், பாசத்தை விட்டுதான் நீ வந்து சிவபாச தாண்டி போன, நீ சிவனேன் இருக்கிறவர், நீ எப்படிடா அம்மாவுக்கு தன சம்ஸ்காரம் பண்ணோன்னு எடுத்து பேசினார். ஆனா இத்தனை நீரையும் வலிஞ்சுண்டு அவ சொல்றதுக்கு வந்து சாபம் கொடுக்காமையும் அவ சொல்றதுக்கு எடுத்து பேசாமையும் அந்த ஷம வந்து எதனால காரணம்னா, உன்கிட்டே இருந்ததுனால்தான்மா, உன்னோட குணத்தினால எனக்கு அது வந்திருக்கு, அதனாலதான் வந்து தோட்டக்கனுக்கு மேல கருணையை வந்து ஏன் பொழிஞ்ச அப்படின்னா, உன்னோட சுரூபம் வந்து எனக்குள்ள இருக்கிறதுனாலதான், நீ ஜெகதம்பா சுரூபமா எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் தோட்டக்கன் மேல கருணையே பொழிஞ்ச. ஏன்னா பொதுவா சாஸ்திர பாட ஆரம்பிக்கணும்னா வந்து எல்லாரையும் கூப்பிட்டுதான் சாஸ்திர பாட ஆரம்பிப்பேன், ஆனா பத்மபாதாலும் சுரேஸ்வராச்சாரியும் பரியாசம் பண்ணினா தோட்டக்கனுக்கு போய் நீ உபதேசம் பண்ணா என்னடா பிரயோஜனம், மலைக்கு போய் கதை சொல்ற மாதிரி இருக்குடா நீ சொல்றது, நீங்க சொல்றதுன்னா வந்து மலைக்கு போய் சொல்ற மாதிரி இருக்கு, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்குப்பா, அவர்கிட்ட போய் என்னப்பா நீ உபதேசம் பண்றது அப்படின்னு கேட்ட உடனே அவ மனசுல நினைச்சிருந்தா வெளியில சொல்லல, அது உங்களுக்கு ஹிருதயம் புரிஞ்சதுனால நீ கருணையை காட்டின. பொதுவா தீட்சைகள் உண்டு, நோக்கியே கருதி மெய் தாக்கியே பக்குவம் ஆக்கியனே ஆண்டர் அருணாச்சலா அப்படின்னு ரமண பகவான் அக்ஷரமரம் மேல சொன்ன மாதிரி, குருநாதர் வந்து சிஷ்யட்ட வந்து தீட்சை எப்படி தீட்சை கொடுப்பா அப்படின்னு வந்து அக்ஷரமணமாலையில் வந்து இந்த சொல்லுல இருக்கு. நோக்கியே பார்வை நயன தீட்சினால, நோக்கியே கருதியே, கருதினா வந்து ஸ்மரணையினால, கருதினா வந்து விரிச்சு பாக்குறது மாத்திரம் இல்ல ஸ்மரணனாலேயே, மெய் தாக்கியே, பொதுவா தாக்குறதுனா நம்ம அடிக்கிறதுன்னு சொல்லுவோம், பொதுவா சிங்கம் வந்து மானை தாக்குறது, புளிய வந்து ஆட்டை தாக்குறது அப்படின்னு நம்ம வந்து பொதுவா சொல்ல உண்டு, தாக்குறதுனா போட்டு அடிக்கிறது இல்ல ஸ்மரண தீட்சைனால. தாக்கியே பக்குவம் ஆக்கிய நீ ஆண்டர் நாச்சலா அப்படின்னு இத்தனை தீட்சையும் நீ கொடுக்குற. பொதுவா நோக்கியனா என்னன்னா மீன் தான் நோக்கிய, மீன் வந்து ஜலத்துல வந்து நடமாடின் இருக்கு, இவ்வளவு தூரத்துல ஒரு பொறிக்காக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இருந்து பிரயாணம் பண்றது, அதோட குஞ்சு வந்து எங்க இருக்குன்னா எங்கேயோ சமுத்திரத்துக்கு அடியில மண்ணுக்கு அடியில வந்து முட்டை போட்டு ஒளிச்சு வச்சிருக்கு, ஒளிச்சு வச்சேன்னா அது கொஞ்சம் எல்லாரும் வந்து இப்பதான் வந்து இப்பதான் மெந்துட்டு வருது, இங்க இருக்கிற மீன் குட்டிகளா மொல்ல ஏந்துன்னு வருது, ஆனா அவளுக்கு ஆகாரமும் கொடுக்க முடியல, அவ அவஸ்தையில இருக்கா, அவளுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு போய் நம்ம நம்மளா எடுத்துன்னு போய் தான் கொடுத்தானா, நம்மளும் போறதுக்கு ரொம்ப நேரம் வருது, ஏன்னா ஒரு பொறிக்காகவே, ஒரு பொறி எங்கேயோ யாரோ போட்டான்னு அந்த பொறிக்காக இத்தனையும் போறது. ஆனா அது என்ன பண்ணுனா தன்னோட குஞ்சுகளையும் தன்னோட குழந்தைங்களையும் வைத்து ரொப்பணும், அது எப்படின்னா நோக்கியே மீண்டு பார்க்கும், அப்படி மீண்டு ஒரு பார்வை பார்த்த மாத்திரத்துல அதோட குட்டிகளோட வயிற்று வந்து ரொப்பினா மாதிரி குருநாதர் வந்து நீண்ட பார்வையினாலே வந்து அனுகிரகம் பண்ணுவான். எப்படி ரமண பகவான் வந்து ரமண பகவானே வந்து பின்னாடி யோகிராம் சுரக்குமாருக்கு வந்து நயனதீட்சை கொடுத்துதான் அவருக்கு பாப்பா ராம்தாஸ் தரிசனமே கிடைச்சிருக்கு, யோகிராம் சுரக்குமாருக்கு யோகிராம் சுரக்குமார்ஜிக்கு வந்து தரிசனம் கிடைச்சதே பாப்பா ராம்தாஸ் மகாராஜினால்தான், ரமண பகவானாலதான். இத்தனையும் நோக்கியே கருதிமே, கருதினா வந்து இதனால
ஸ்மரண ஸ்மரண தீட்சனால ஆமனால ஆமா வந்து எப்படி வந்து அனுகிரகம் பண்ணும், ஆமா வந்து எப்படி அனுகிரகம் பண்ணணும் வந்து, அது வந்து முட்டைகளை வந்து மண்ணில் அள்ளி போட்டுரும். அப்படி மண்ணில் அள்ளி போட்டு ஆமா என்ன பண்ணும்னா அது வந்து ரொம்ப தூரம் சமுத்திரத்தை நோக்கி பிரயாணம் பண்ணும். அதோட குஞ்சுகளையும் குட்டிகளையும் ஒப்பணும்னா கருதி மெய் அப்படின்னு கருதி கொடுத்துருவா அப்படின்னு. அது அது ஸ்மரண மாத்திரத்தே வந்து குழந்தைகளோட வயிற்று ஒப்பிடும். மெய் தாக்கிய மெயினா வார்த்தை மெய் மெய் சொல்ல மறந்துட்ட மெயினா இப்ப வந்து வார்த்தை பேச்சாலேயே பேச்சாலே வந்து இப்ப வந்து அனுகிரகம் பண்ணுவா. அப்படி பேச்சாலே குருநாதர் அனுகிரகம் அதான் வந்து தெளிவு குருவின் திருமேனி வார்த்தில் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவு சிந்தி திரித்து தெளிவு குருவின் திருவாய்மொழி கேட்டால் அப்படின்னு திருமூல திருமந்திரத்தை சொன்ன மாதிரி குருநாதர் என்ன பண்ணுவார்னா தெளிவு குருவின் திருவாய்மொழி கேட்டா மெய் அப்படின்னு வார்த்தைனாலே அனுகிரகம் பண்ணிடுவான். அப்புறம் தாக்கியே தாக்கிய ஸ்பர்ஷ தீட்சைனால ஸ்பர்ஷத்தினால ஒரு எப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து பரமேஸ்வரன் வந்து அன்னைக்கு வந்து அவ வந்து திருவதிகையில வந்து தரிசனம் பண்ணணும்னு போனார் சுந்தரமூர்த்தி நாயனார். ஏன்னா திருவதிகையில வந்து என்ன விசேஷம்னா அப்பர் வந்து அப்பர் பெருமான் வந்து பரமேஸ்வரன்கிட்ட வந்து வேண்டிட்டு அவர் தான் சூரிய நூலையை காப்பாத்தினார். திருவடிகை வீரட்டானம் தான் திலகவதியார் சொல்ல பேச்சு கேட்டு ஏன்னா இத்தனை வருஷமா சமண மதத்துல இருந்த தர்மசேனர்னு பேரோட அப்பர் பெருமான் இருந்தார். அப்புறம் அவருக்கு வந்து சூயல் நோய் எதுக்கு கொடுத்தார்னா அவ திருக்கவதியாரோட மனசை நீக்கிறது அவ மனக்லேசத்தை நீக்கிறதுனா அவருக்கு என்ன அவஸ்தைனா அப்பர் பெருமான் வந்து சமண மதத்தை எம்ப்ரேஸ் பண்ணினானே சமண மதத்திலே சார்ந்து இருக்கானே அவனை வந்து உத்தரணம் பண்ணணுமே பரமேஸ்வரா நீதான் வந்து வழிகாட்டணும்னு பிரார்த்தனை பண்ணா. செல்ஃப்லெஸ் பிளேயர் செல்ஃப்லெஸ் பிளேயர் அவ ஒரு அவஸ்தே படல அவளோட 8 வருஷம் தான் பெரியவர். அப்படி இருந்து திருக்கவதியா பிரார்த்தனை மாத்தத்தினால பரமேஸ்வரர் சூரிய நோயை கொடுத்தார். சூரிய நோயை கொடுத்தோன்னா எந்தக்கும் கட்டுப்படல அப்பர் பெருமான். அத்தனை படாதனால என்ன பண்ணார்னா அவர் உடம்ப தேத்தி உடம்ப நலிஞ்சுண்டு எப்படியோ சைக்கிள் கேப்ல தன்னோட திலகபதியாரோட ஆத்து தன்னோட தாயார் தன்னோட தங்கையார் அக்காவான திலகபதியாரோட ஆத்துக்கு கிளம்பினார். கிளம்பின மாத்திரத்துல திலகபதியார் சொன்ன பேச்சை கேட்டு விபூதி தரிச்சுண்டு ருத்ராட்ச கொட்டையை ருத்ராட்சத்தை போட்டுட்டு ருத்ராட்ச மாலை தரிச்சுட்டு சின்ன வேஷ சின்ன வஸ்திரத்தை கட்டிண்டு ஏன் திகம்பராதான் சமணர்கள் இருப்பார் தாய தாயார் ஸ்தானமா இருந்த அக்கா பேச்ச கேட்டு வாக்கு கேட்டுண்டு வேத வாக்கா எடுத்துட்டு பிரதமோட திருநீர் பூசிட்டு நமச்சிவாய நமச்சிவாய பஞ்சாட்சரம் வந்து ஜபிச்சுட்டு திருவதி வீரட்டானத்தை பிரார்த்தனை பண்ணினார். திருவதி வீரட்டான பண்ண பிரார்த்தனையில சூரிய நோயும் நிவர்த்தி பண்ணினார் சிவபக்தியும் அனுகிரகம் பண்ணிட்டார். அத்தகையான திருவதிக கஷேத்திரத்துல நான் எதுக்குப்பா கால் வைக்கணும் நினைச்சுட்டு ஏதோ ஒரு மடத்துல இருந்து தங்கினார். மடத்துல இருந்து தங்கிருச்சு அப்ப சிவன் என்ன லீலை பண்ணினார்னா அவரே வந்தார். ஒரு விருத்தனா வந்து அவர் எங்க படுக்கிறாரோ அந்த சமயத்துல கால் வைக்கும்படியா தலை வைக்கும்படியா வச்சார். கால் இருக்கிற இடத்துல தலை வைக்கும்படியா வச்சார். இப்படின்னு ஒரு பெரிய ஒரு மதிக்கிறோமே மணிக்கிறோமே அப்படின்னு அபராதம் தெரிவிச்சு வேற பக்கம் படுத்தார். அப்படின்னு அவரங்க அங்க வந்து படுக்கும்படியா பண்ணார். இப்படின்னு 5-6 தடவை லீலை பண்ணினார். சுந்தரருக்கு பக்கில் கோவம் வந்துருச்சு. என்ன என்ன சமாச்சாரம் அது, நான் தான் போய் அப்பதான் நான் தான் அபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நான் வந்து இடத்த மாத்தின் இருக்கேன், நீ வந்து எதுக்கு வேணுட்டியா என் இடத்துல வந்து நீ வந்து என் இடத்துல வந்து உட்காந்துட்டு எப்படி என் கால் இருக்கிற இடத்துல வந்து தலை வைக்கலாம், எப்படி நான் வந்து தலை இருக்கிற இடத்துல நீங்க எப்படி கால் வைக்கலாம், என்ன தெரியும் அது அப்படி என்ன என்ன நியாயம் அது, நீங்க பண்றது அக்கிரமம், நீ சொல்றதுல ஒத்துக்க முடியாதுன்னு அப்படின்னு வாதாட சுந்தரா என்ன நல்லா பாரு நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு இப்ப நல்லா பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரூபம் மறைஞ்ச பரமேஸ்வர சுரூபமா தர்சனம் கொடுத்தார். அப்படி தாக்கியே ஸ்பர்ஷ தீட்சை பக்குவம் ஆக்கிய ஆண்டவன் ஆச்சலா இப்படின்னு 5 விதமான தீட்சை வந்து குருநாதர் பண்ணுவார். இப்படின்னு 5 விதமான தீட்சை என்ன அனுகிரகம் பண்ணுவார்னா அவரை வந்து குரு பக்கத்துல இழுக்கிறதுக்கு வந்து பகவத்பக்தி இன்னும் மேல மேல பண்றதுக்கு தான் பண்ற. அத்தகையான தீட்சை நீ எப்படி பண்ண இத்தனையும் இத்தனை தீட்சை கிடைச்ச பிரயோஜனம் என்னன்னா நீ சொன்ன பகவன் நாமனாலதான் நீ அழைச்சே ராமகிருஷ்ணா கோவிந்தா சொல்லி அழுதுனாலதான் வந்து நான் உன்ன ஸ்மரணம் பண்ணின காரணமே. இல்லைன்னா நான் வந்து ஆன்மீகத்துல முன்னேற்றமாவது நான் 32 வயசு பையனா இருந்துட்டு கிறிஸ்தனா இருந்துட்டு அப்படியே என் வாழ்க்கையை விரத்தமாவும் ஆக்கிடுவேன். இப்படி நிறைய சயின்டிஸ்ட்ல இருந்திருக்காளு ஆராய்ச்சி பண்ணா ரிசர்ச் பண்ணா இது பண்ணா வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தான்னு நிறைய சயின்டிஸ்ட். இப்போ ஸ்டாடி கர்னோட்னு ஒருத்தர் இருக்கான். அவனால்தான் இப்ப கர்னோட் இன்ஜின் வந்திருக்கு, ஹைபோதெட்டிக்கல் இன்ஜின் எல்லாம் வந்திருக்கு. அவன் உலகத்துல 18 வருஷமா தான் வாழ்ந்திருக்கான். அப்புறம் வந்து சில சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தோன்னா 18-20 இயர்ஸ் தான். மொசார்ட் எல்லாம் 30 வருஷம் தான் 32 வருஷம் தான் வாழ்ந்திருக்கான். எல்லாம் சொல்லி நிறைய சொல்லிட்டே போலாம், அவளோட உதாரணத்தை சொல்லிட்டே போயிடலாம். ஏன்னா அவ வாழ்ந்தது இதுக்கு அவுட்டோர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் வாழ்ந்திருக்கான். ஆனா சாதுக்கள் வாழ்ந்தது பிரயோஜனம் என்ன, அவ வந்து பெண்ணை பண்ணது பெரிய காரியம். குருஜி அடிக்கடி சொல்லுவா 3 ரத்னங்கள்னு சொல்லுவா அவரோட பிரவச்சனத்துல. ஒண்ணு யாருன்னா பகவத்பாதல்,
இன்னொன்னு யாருன்னா சுவாமி விவேகானந்தா, மூணாவது யாருன்னா சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ். மூணு பேர் தான். இவா பண்ணது அல்ப, இவா வாழ்ந்தது அல்ப ஆயுஷ். பகவத்பாதம் 32 வருஷம், சுவாமி விவேகானந்தர் வந்து 39 வருஷம், அப்புறம் சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் வந்து 22 வருஷம் தான் உலகத்துல வாழ்ந்திருக்காரு. இதோ வாழ்ந்தும் கூட அவ பண்ணது என்னன்னா, ஞானேஸ்வர் மகாராஜ் சொன்னோம்னா, ரிகாமா அர்த்தகடி ராகோணத்தோ லதிகா வியவஹார சர்வஹா சம்சார பாயா நீரஜார ஹரிபின ஞானதேவ பிரமாண நிவத்தி ஞான சமாதி சஞ்சீவன் ஹரிபாட்டு ஹரிமுகேமனா ஹரிமுகேமனா புண்ணியாச்சகன்னா கோடு கரி அப்படின்னு ஹரிபாட்டோட சரமத்துல சொல்றார். சர்வசுக்கு கோடி சாயி சாஸ்திர நிவாரி. இத்தனை சாஸ்திரம் படிச்ச பிரயோஜனம் என்ன? ரிகாமா அர்த்தகடி ராகோணர்த்தோ 24 மணி நேரம், 360 நாட்கள் பகவத் ஸ்மரணையிலே இருக்கணும். எப்படி இருக்கணும்? லதிகா வியவஹார சர்வஹா சம்சார. வம்பு பேச்சு வீண் பேச்சு எல்லாம் பேசக்கூடாது. இது என்ன பண்ண உனக்கு என்ன? பகவான் உனக்கு லட்சியத்தை கொடுத்திருக்கார், டேட் ஆஃப் எக்ஸ்பைரியும் கொடுத்திருக்கார். எப்படி டேட் ஆஃப் பர்த் கொடுத்திருக்காரோ டேட் ஆஃப் டேட் ஆஃப் டிபார்ச்சர்னு கொடுத்திருக்கார். உனக்கு தெரியாது, தெரியாம இருக்கலாம், ஆனா ரிமெம்பர், ஸ்மரணம் பண்ணிக்கோ, நம்ம என்னைக்கோ ஒரு நாள் மரணத்தை அடைய போறோம். என்னைக்கோ ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி அவஸ்தப்பட போறோம், ஐசியூல படுக்க போறோம், ஐசியூல அவஸ்தப்படுவோம். நம்ம பசங்க என்ன வேணா பேசுவா, வியாபாரம் பத்தி பேசுவா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி பேசுவா, இதை பத்தி பேசுவா. அந்த சமயத்துல தான் வந்து பணத்தோட பாஸ்வேர்டு என்ன, அக்கௌண்ட் பாஸ்வேர்டு என்னன்னு கேட்பான். எவனும் வந்து விசுவாசமெல்லாம் சொல்ல மாட்டோம் அவனுக்கு, ரொம்ப கடினம். அப்படி கிடைக்கிறது வந்து புண்ணியம்லாம் கிடைக்கும். இப்படி லதிகா வியவஹார சர்வஹா சம்சார, இப்படி வம்பு பேச்சு பேசுறது கூட தான் இருக்கு. வம்பு பேச்ச தவிர்த்தா வாயா நிரஜார ஹரிபின், அப்பதான் ஹரிஸ்மரணம் வரும். அந்த ஹரிஸ்மரணத்தை வச்சுதான் வந்து நமக்கு போதனை பண்ணிதான் சஜீவன் சமாதியில இறங்கினார் அப்படின்னு ஞானேஸ்வர் மகாராஜ் சரித்திரம். அப்படின்னு நமக்கு வந்து 24 மணி நேரம் 360 நாட்கள் பகவத் பக்தி பண்ணணும், பகவத் ஸ்மரணம் பண்ணணும்ன்ற நம்மளால வந்து நமக்கு இவ்வளவு விவகாரம் இருக்கு. இவ்வளவு விவகாரத்தினால நம்மளால வந்து உட்காந்து தியானம் எல்லாம் பண்ண முடியாது, நம்ம ஒண்ணும் யோகி கிடையாது. ஆனா பகவான ஸ்மரணம் பண்ணோம், ஒரு வேலை செஞ்சோம்னா ராமா 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 அப்படி ராமநாமா ஜபிச்சிருந்தே வேலையை இழங்கணும் அப்படின்னு தர்மத்தை நீ காட்டினியமா, அந்த தர்மம் தான் என்ன காப்பாத்தி இருக்கு இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லி, அம்பேதி தாத்தேதி சிவேதி தஸ்மின் பிரசூதி காலே எதவோச்ச உச்சை கிருஷ்ணேதி கோவிந்த ஹரே முகுந்தே சகோஜனன்யை ரச்சிதோ அயமஞ்சலிஹி அப்படின்னு அழுகுதான் கேக்குறது. நீ அழுகுனாந்தான் பொதுவா யாரா அழுதா ஐயோ அம்மான்னு அழுவோம், ஆனா உன் அவஸ்தையை கேட்டுதான் எனக்கு பகவத்பக்தியே வந்திருக்குமா. ஏன்னா நீ அழைச்சே பகவான் நம்ம சொல்லிதான் நீ அழுவ. அம்பேதி தாத்தேதி சிவேதி தஸ்மின் பரமேஸ்வரா ஜெகதம்பா அப்புறம் சிவா சிவசிவா அப்புறம் சிவே தஸ்மின் பிரசூதி கால எதவோச்ச உச்சைகி அப்படி பிரசூதி சமயத்துல கஷ்டப்படுற நீ பிரெக்னென்டா சமயத்துல அதுதான் வந்து சிரவணம் பண்ணிருக்க அப்படின்னு சங்கர விஜயத்துல வருது. பகவன் நாமா சொல்லிட்டு வந்து அம்மா அழுதா ஆரியம்பாள் அழுதா அப்படின்னு வித்யாரத்தை நம்ம கொடுத்துருக்க. ஏன்னா ஆச்சாரியாலும் வந்து அப்ப இல்லையே பிரசூதி சமயத்துல, அவர் எப்படின்னா சூஷ்ம திருஷ்டியால சொல்ற, அம்மா வந்து இப்படி அவஸ்தப்பட்டிருக்கா, அம்மா வந்து பகவத் பக்தி பண்ணிட்டே வந்து என்னை பெற்றிருக்கு, இப்ப நான் ஆளா இருக்கிறது காரணம் அம்மாவோட தியாகம் தான் அப்படின்னு அம்மா நமஸ்காரம் பண்றா. அப்புறம் கிருஷ்ணேதி கோவிந்த ஹரே முகுந்தே, அப்புறம் நீ கிருஷ்ணா கோவிந்தா ஹரே உராரே அப்படின்னு நடுநடுல ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்க. நடுநடுல ஸ்மரணம் பண்றதுனால என்ன செய்தி வந்தாலுமே என்ன பண்ற, பகவான் நாமா சொல்லி அமங்கலமான செய்தி வந்து மங்களமா ஆக்குற. ஏன்னா உன்னோட நாமோச்சாரணம் தான், அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேசுதா நஷ்யந்தி சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாம்யஹம் அப்படின்னு. அதை எப்போ யார் வந்து அச்சுதானந்த கோவிந்தா யார் அந்த நாமா சொல்றாரோ நஷ்யந்தி சகலா ரோகா, ரோகம்னா வந்து நம்ம வியாதின்னு நினைச்சுக்கிறோம். ரெண்டு ரெண்டு ரோகம் ரெண்டு ரெண்டு விதமான வியாதி இருக்கு. ஒண்ணு என்னன்னா மனக்கலேஷம், இன்னொன்னு சாரீரிகமான வியாதி. அதான் வந்து நங்கநல்லூர்ல சுவாமிக்கு பேரு ஆதி வியாதிஹர ஆஞ்சநேய சுவாமின்னு பேரு. பெருசா இருக்காரு, பயங்கரமா இருக்காரு நம்ம நங்கநல்லூர் ஆஞ்சநேய சுவாமி. ஆதி வியாதிஹர, நம்ம ஆதினா மனக்கலேஷம் மனக்கஷ்டம், வியாதிஹரனா உடம்பு உபாதைகள். அதை போக்குறதுக்கு தான் வந்து பகவான் நாமாவோட பிரயோஜனம். ரெண்டு விதமான வியாதி போக்கும், நச்சந்தி சகலா ரோகாத்து சத்தியம் சத்தியம் வதாம்யகம், நான் எங்க சத்தியம் பண்றேன்னா காசி கஷேத்திரத்துல எந்த விஸ்வநாதர் வந்து எல்லாருக்கும் கர்ண வேதியா வந்து ராமநாமா ஜபம் பண்றாரோ, நந்தி பகவான் வந்து தொழுறாரோ அப்பேற்பட்ட விஸ்வநாதருக்கு அந்த கஷேத்திரத்தை சத்தியம் பண்ற அப்படின்னு விஸ்வநாமத்தோட பலஸ்ருதி ஸ்லோகத்துல வருது. அப்படின்னு யார் நாமா சொல்றாலோ அமங்கலமான செய்தி நம்மளை விட்டு போயிடும், நம்ம மனசுல இருக்கிற வியாதியும் அப்புறம் சாரீரிகமான வியாதி உபாதைகள் வந்து அத்தனையும் போக்கிடுறதுனால பகவன் நாமத்தினால போக்கிடும் அப்படின்னு வந்து என் மனசுல இருக்கிற ஆதியும் நீ போக்கிட்ட,
மனக்கஷ்டத்தையும் போக்கின, அப்புறம் வியாதியும் போக்கின. எதனாலனா நீ எப்போ நாமா சொல்றியோ அந்த நாமா என் கால ரீங்காரம் ரீங்காரம் மைண்ட் இருக்கு. இந்த ராமா நாமத்தோட ரீங்காரம் தான் இத்தனை கஷ்டங்களும் தாங்கின, எனக்கு முருக தரிசனமும் கிடைச்சிருக்கு. நான் வாதத்துல ஜெயிச்ச உடனே ஒரு சமணர் வந்து என்கிட்ட குஷ்டரோகத்தை ஏவினா, பிலிசூனிய தேவினா, அதனால குஷ்டரோகம் வந்தது. குஷ்டரோகம் வந்தனா கோகர்ணேஸ்வர் தரிசனம் பண்ணின, சிவ தரிசனம் பண்ணா ஓ அனுகிரகத்தா சிவ தரிசனம் கிடைச்சிருக்கு. சிவ தரிசனம் கிடைச்சோம்னா சிவனோட அனுகிரகத்தினால திருச்செந்தூர் வந்த, திருச்செந்தூர் வந்து ஜெயந்திபுரம் வந்து யாருன்னா முருக பக்தர்களுக்கு மோட்சாதான் திருச்செந்தூர் ஜெயந்திபுரம். திருச்செந்தூர் வந்த, திருச்செந்தூர் வரைச்ச ராத்திரி வேலை அர்த்தராத்திரி வேலையில அங்க இருக்க தக்ஷகன் போன்ற நாக தெய்வத்தை எல்லாம் வந்து ஆராதனை பண்றா, முருகப்பெருமான ஆராதனை பண்றா. முருகர் வந்து பஞ்சலிங்கம்னு தனியா இருக்கு, ஒரு கையில ஜபமாலை வச்சிருக்கா, பின்னாடி வந்து முருக சந்தியில வந்து அஞ்சு லிங்கத்தை ஆராதனை பண்ண. எப்பனா சூரசம்ஹாரம் பண்ண உடனே அவருக்கு பிரம்மோத்தி தோஷம் வந்தது. இந்த பிரம்மதி தோஷம் நீக்கிறதுக்கு தான் அஞ்சு லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி ஆராதனை பண்ணின. அப்புறம் குரு தசை, குருக்கு யாரு தெய்வம் கேட்டானா திருச்செந்தூர் தான். நம்ம பொதுவா குருஸ்தலம்னா ஆலங்குடின்னு சொல்றோம், ஆலங்குடி பார்த்தா வந்து தட்சிணாமூர்த்தி ஸ்தலம் தான். குரு பகவான் போட்டா என்ன தட்சிணாமூர்த்தின்னு போடுறோம் நம்ம, ஆனா வாஸ்தவமா அது கிடையாது. ஏன்னா தட்சிணாமூர்த்தி என்னன்னா பரமேஸ்வர ஸ்வரூபம், நமக்கு ஞானத்தை உணர்த்துற, இப்படின்னு சின்முத்திர காட்டி ஞானத்தை உணர்த்துற. குருனா இன்னொரு அர்த்தம் என்னன்னா ரொம்ப பல்கி வெயிட், அதான் ஜூபிட்டர் வெயிட்டஸ்ட் பிளானட்னு சொல்றோமே சோலார் சிஸ்டம்ல, அதுதான் குரு பகவான். அந்த குரு பகவான் வந்து சாபத்தை நீக்கிறதுக்கு தான் திருச்செந்தூர் முருகன் ஆராதனை பண்ணார். அப்படி எல்லா பில்லி சூன்யமும், பில்லி சூன்யம் போன்ற எல்லா வகைகளும் நீக்கிறது யாருன்னா முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல சேவை சாதிக்கிறாரு. செந்திலாண்டவர் தான் காப்பாத்துவார். அதான் அபஸ்மார குச்சையாக பிரமேயகம் ஜொரோன் மாறி குல்மாரி ரோகான் மகாந்தகம் விஷாசாச்ச சர்வே பவத் பத்திரபூதிம் விலோகக்ஷனா தாரகாலே திரவந்தே. அப்படி பத்திரபூதி ஆன வந்து எல விபூதி கொடுப்பான். அந்த இலவிபூதி கொடுத்த மாத்திரத்துல என்ன ஆயிருக்கும்னா எல்லா ரோகமும் நீக்கிடும். அப்படி முருகப்பெருமான எப்ப மனசா ஸ்மரணம் பண்ணணும், அந்த முருகப்பெருமான் வந்து தீட்ச ரூபத்துல வந்து எனக்கு பத்திரபூதியை கொடுத்தார், இலவிபூதியை கொடுத்தார். அந்த இலவிபூதி நான் வந்து தரிச்சேன், தரிச்ச மாத்திரத்துல புஷ்டரோகம் அத்தனையும் போயிடுது. எதனாலனா நீ பகவத் நாமா ரீங்காரம் பண்றதுனாலதான். நீ எப்போ என் காலத்துல பகவத் நாமா போட்டியோ அதுதான் வந்து இத்தனை கஷ்டத்துக்கும், இத்தனை கஷ்டத்துக்கும் நிவாரணம் வந்து நானே கண்டுக்கு முடிக்க முடியாது ஆயிடுச்சு. ஏன்னா பொதுவா நாங்க தத்தளிப்போம் கஷ்டம் வந்ததுன்னா, கஷ்டம் வந்து தத்தளிப்போம் என்ன பண்றது தெரியாம புறத்தையார பார்த்து கத்தின் இருப்போம். ஆனா என் கஷ்டத்தை வந்து சகிக்கும்படியா அப்படி ஒரு குவாலிட்டி, அப்படி ஒரு குணத்தை நீ கொடுத்துருக்கல. என்னன்னா உன்னோட நாம அலீங்காரம் தான். நீ கிருஷ்ணேதி கோவிந்த் ஹரே முகார் முராரே அப்படின்னு நீ கஷ்டத்துல நீ இவ்வளவு அழுதியே கதறினியே, அந்த கதறலுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு எனக்கே தெரியலமா, அதுக்கு நான் என்ன கைமாறு பண்ணணும்னு தெரியலமான்னு அப்படின்னு ஆச்சாரியார் வந்து தர்மத்துல காட்டுற. ஏன்னா பொதுவா எல்லா அம்மாக்களையும் வந்து அவ கடனை அடக்க முடியாதுன்னு காட்டுறதுதான் மாத்து பஞ்சகமே. அப்படி அம்மாவோட கடனை அடக்கணும்னா வந்து அம்மாவோட கடனை அடக்கணும்னு ஒரே வழி என்னன்னா மாத்ரு பஞ்சகத்தை படிச்சாதான். படிச்சா ஆதிபராசக்தி மேல பக்தி வரும், அப்புறம் தன்னோட தாயார் மேல பக்தி வரும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாவோட சரணாரதத்துல சரணாரதத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சு எல்லாரையும் நமஸ்காரத்தை தெரிவிச்சு இந்த சத்சங்கத்தை அம்பாள் சரணாரவிந்தத்தை வந்து சமர்ப்பிச்சு பூர்த்தி பண்றேன். ஆதி பராசக்தி மாதா கி பரநம பார்வதி பதயே சத்குரு சுவாமினஹ ஆஞ்சநேய சுவாமினஹ ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 கிருஷ்ணா.